नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं भगवतीं व्यासं ततो जयमुदीरयेत् ॐ आनो भद्राः कृतवो यन्तु विश्वतः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्परां सर्ववेदान्तसिद्धान्तगोचरं तमगोचरं గోవిందం పరమానందం సద్గురుం ప్రణదోస్మ్యహం. ఓం శ్రీ సద్గురు పరమాత్మనే నమః. అంబాల్ అనుగ్రహత్నాల లలితా సహస్రనామత్తుల 12 అధ్యాయంగా నాం కత్తుండాచ్. ఇప్పు 13వ అధ్యాయం ఆరంభం. విభూది విస్తార మార్గభేదం సామరస్యం ఎంతదాన அத்தியாயம். இந்த தலைப்பில் தான் நாம் இன்றைக்கி கற்றுக்கப்போம். இதற்கு முன்னே யோகினீன்யாசரூபம் அப்படிங்கிறதான விஷயத்தை பற்றி தெரிஞ்சிருந்தோம். யோகினிகளை வந்து நியாசப்படுத்துறது, அதாவது யோகினிகள் நம்ம உடம்பு பூராவும் இருக்கா, அவங்க இன்ன இடத்துல இருக்கா, இப்படி தான் இருக்காங்கிறதான நிரூபணம், கன்விக்ஷன் ஆகிறது இல்லை. அதுதான் இந்த நியாசத்தினுடைய மகத்துவம். நெற்றிக்கண் ஆக்னா சக்கரம் என்றதான பெயர். ஆக்னே, இந்த ஆக்னா சக்கரம் மனசனுடைய வீடு. மனசு உடம்பு பூரா இருக்குது, ஆனால் அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த மனசு இருக்கிற இடம் ப்ரூமத்தியம். ஆகவே அந்த ப்ரூமத்தியத்தில் நாம் சந்தனம், குங்குமம், விபூதி போன்றதான மகத்தரமான ரட்சைகளால் தொடுவதனால நாம் மனசை தொட முடியறது. மனசை ஒரு நாளைக்கும் ஒரு விதத்துலேயும் தொட முடியாது. மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாது. மனசுக்கு பின்னாடியே போயிட்டு இருக்க டைம் டக்கு டிசப்பியர் ஆகிடும். நம்ம நடுவில் விட்டு போயிடுவோம். அவ்வளோ பயங்கரமான சக்தி வாய்ந்த தத்துவம் இந்த மனசு என்றதான விஷயம். மகாவீரேந்திரர்கள் கூட அந்த மனசை கட்டுப்படுத்துறதுக்கு தான் பல வருஷங்கள் யுகங்கள் தபஸ் இருக்க வேண்டி இருக்கு. ஒன்று ரெண்டு காலத்தில் நாள் கிடையாது. பல யுகங்கள் மகர்ஷிகள் தபசு பண்ணினது எதுக்கு அப்படின்னா, மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு, மனசை தெரிஞ்சுக்கிறதுக்கு. மனசோடு லயமாயி அந்த மனசு நமக்கு சொல்லும், நாம் சொல்லக்கூடியதான விஷயங்களை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்வதற்கு அதுக்கு கொடுக்கறதான ட்ரைனிங். ஒரு வீட்டில் ஒருத்தர் ஒரு நாயை வாங்கிட்டு வந்தார் அப்படின்னா அதுக்கு சில ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பேன். இந்த நாயை வந்து ஏதோ ஒரு சம்ஸ்காரத்துலேருந்து வந்திருக்கும். நம்ம வீட்டுக்குள்ளே வந்தால் நம்மளுடைய திட்ட நடைமுறைகள், ஐயர் வீட்டில் வந்தால் அது தந்தா மாதிரி, இன்னொரு வீட்டில் போனால் அது தந்தா மாதிரி எல்லாம் சொல்லிக் கொடுக்கணுமே. இல்லை என்னவோ தானே இதான் பண்ணி வச்சிடும், அது நம்ம இதுக்கு ஒத்து வராது. அதை மாதிரி இந்த மனசு கபிஸ்வரூபம்னு பேர். மனசுக்கு மனசு குரங்காட்டணும். குரங்கு எப்படின்னா சும்மா ஒரு நிமிஷம் நிற்காது, எதையாவது பண்ணிகிட்டு இருக்கும். ஒன்றும் இல்லைனா பெயின் எடுத்துகிட்டு உட்காண்டிருக்கும், ரெஸ்ட் எடுக்குதுன்னு அர்த்தம். தட் மீன்ஸ் அப்படி ஏதாவது ஒரு வேலையை பண்ணிகிட்ருக்கிறது மனசுக்கு சுபாவம். மனசை கட்டுப்படுத்துறதுங்கிற வந்து ரொம்ப கஷ்டம். ஆகவே அந்த மனசோடையே நாம் சேர்ந்து ட்ராவல் பண்ணோம் எல்லா இடத்துக்கும். அதுக்கு யாரில் ஹெல்ப் பண்ணுவா? புத்தி சித்தம் அகங்காரம் வில் ஹெல்ப் இந்த மனசை. இந்த மூணு பேருடைய உதவியினால் மனசுக்கிட்ட கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அது இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நமக்கு எப்போ மனசில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் தேவை? இறை பஜனத்துக்கு தான் பெரிய கான்சன்ட்ரேஷன் தேவை. அதே மாதிரி பெருசாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி பண்ணுற நேரத்தில் நமக்கு கான்சன்ட்ரேஷன் தேவை. அப்போ என்ன பண்ணுறா அப்படின்னா, பூஜைக்கு பூஜை அறையில் போகிறதுக்கு முன்னாடி, அங்கே போய் உட்காரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் குங்குமம் அல்லது விபூதி அல்லது சந்தனம் அல்லது கோரோச்சகம் போலதான ஏதாவது ஒரு உத்தமமான தேவகிருத்தியமான ஒரு பொருள்,
தேவர்களால் படைக்கப்பட்ட ஒரு பொருள், அதை எடுத்து புருமத்தியத்தில் இட்டுக்கிறார். இட்டுக்கிற நேரத்தில் மனசை தொடரான், மனசை தொட்டதும் மனசு எழுந்திருக்கும். இது யார் என்ன தொடரா அப்படின்னு அது நினச்சி பார்க்கும். இந்த உடம்பில் நான் உட்கார்ந்துட்டுருக்கேன்லவா, இந்த எஜமானந்தான் என்னை தொட்டிருக்கான். அப்போ ஒன்றும் பண்ணாது இல்லைவா. அவள் வீட்டில் வளர்க்கக்கூடியதான மிருகங்கள் அவங்களுக்கு மட்டும் சொந்தக்கு மாஸ்டருக்கு, வேறு யாராக போனால் கவிடும் போட்டுட்டு. அதை மாதிரியே நாம் நம்ம மனசை தொடுகின்ற நேரம் அது கண்ணை விழித்து பார்க்கும். பார்க்குற நேரத்தில் எஜமானந்தான் சொன்னதுக்கு ஆரம்பிக்கும், அடங்கிடும். அதனால தான் நாம் நமக்கு முதல்ல போட்டுட்டுக்கணும். அதன் பிறகு மகான்கள் மனசு அடக்கினவா, மனசடக்கு ட்ரை பண்ணினவா, உத்தமர்கள் இவங்களெல்லாம் கூட பொட்டிடலாம். மகர்ஷிகள் குரு அவெல்லாம் பொட்டிடுறா. எதுக்கு அப்படின்னா இட்டு விடுறா. எதுக்கு அப்படின்னா மனசை வந்து தொடரத்துக்கு அதிகாரம் இருக்கக்கூடியவர்கள். குழந்தைகளுக்கெல்லாம் மனசை கண்ட்ரோல் கிடையாது, அதனால் பெரியவங்க இட்டு விடுற வழக்கம். பிற்காலத்தில் அதுக்கு பழக்கமாயிக்கும். அப்படி அந்த மனசுக்கிட்ட நாம் ஒரு திலகத்தினால தொட்டு அதுக்கிட்ட சொல்லணும், மனசே உனக்கு கீழே அஞ்சு சக்கரங்கள் இருக்கு, இந்த அஞ்சு சக்கரங்கள் பஞ்சபூதங்களால் அமைக்கப்பட்டது, சப்த தாதுக்களினுடைய சம்யுக்தமானது, அஞ்சு முக்கியமான யோகினி தேவதைகள் குடிகொள்ளும் இடம், ரெண்டு 50 அக்ஷரா தேவிகளில் 48 அக்ஷர தேவதைகள் இந்த புருமத்தியத்துக்கு கீழே இருக்கா ஆட்னா சக்கரத்துக்கு. அவங்களிடம் நாம் என்ன சொல்ல போகிறோம், மனசே எனக்கு உன்னுடைய உதவி தேவை, உதவி இல்லாமல் என்னால் ஒரு நாளைக்கும் எந்த விதமான ரியலைசேஷனும் பண்ண முடியாது, எல்லாத்துக்கும் காரணம் நீதான், மனையேவ மனுஷியானாம் காரணம் இந்த மோக்ஷயோகம். மனிதனுடைய சர்வ சுகதுக்கங்களுக்கும் காரணம் இந்த மனசு தான். அந்த மனசுகிட்ட சொல்லி ஒன்று கீழட்டி பாரப்பா, ஹிருதயஞ்சாப்பியதோ முகம் அதோ நிஷ்டா விதஸ்தியாந்தேனாபியாம் உபரி திஷ்டதி. ஒன்று இங்கிருந்து கீழிறங்கி பாரு, எப்போ பாரு, எங்கேயாம் பார்த்துட்டுருக்கே அதை விடு, இங்கே கீழிறங்கி பாரு. விசுத்தி சக்கரம் 16 தளங்களோட பிரசோபிதமாக பிரம்மாண்டம் மில்கி கேலக்சி இப்படி இருக்கிற மாதிரி இங்கே சுற்றின்னு இருக்கும். பாரு, நீ கண்ணை திறந்து பாரு, முதல்ல அதுக்கு கை கொடு, பிரம்மத்தோட ஐக்கியமாகிவிடு. இந்த மனசு தான் ஜீவன், இந்த ஜீவன் தான் பிராணன், இந்த பிராணன் தான் ஆத்மா, இந்த ஆத்மா தான் பரமாத்மா. அங்கிருந்து நேர கையை கொடுத்து இந்த கையை தூக்கிடுத முதல்ல. அதுக்கப்புறம் அநாகதா சக்கரத்தை விஸ்ருங்கலா இனி ஒரு கண்ணியில் பிடிச்சிக்கோ. அதற்கு அடுத்ததாக மணிபூரக சக்கரத்தை தொடு. அதுக்கு அடுத்ததாக சுவாதிஷ்டான சக்கரத்தை. அதுக்கு அடுத்ததாக மூலாதார சக்கரம். மூலாதார சக்கரத்தில் மத்திய கர்ணிகா நட்ட நடுவே மத்திய பாகத்தில் பிராணன் என்றதான ஒரு ஜீவசக்தி பராசக்தி ஸ்பந்தனம் பண்ணிட்டு உக்காண்டிருக்கா. சிவா 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 அப்படிங்கிறத மந்திரத்தை சொல்லிட்டு அந்த சக்தியை நீ அங்கேருந்து கூட்டி எழுப்பிட்டு வா, படிப்படியாக எடுத்து வா, புருமத்தியத்தில் கொண்டு வா. கொண்டு வந்ததுக்கு அப்புறமா துவாதச படிகள் இருக்குங்க, 12 படிக்கட்டு, அது ஏறி போய் சிவனோட ஆமோதம் பண்ணு, சிவனோட ஐக்கியமாகிவிடு. இந்த சிவனோட ஐக்கியமாகிவிட்டால் சிவோகம் 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 வேறு எதுவும் இல்லை. இந்த யோகம் இந்த அபியாசம் செய்யறதுக்குத்தான் 12 அத்தியாயத்தில் யோகினி நியாசம் என்றதான உன்னதமான ஒரு மகாசக்தியை ஒரு விதிமுறையை நாம் கற்றுண்டோம். அப்படி இந்த அபியாசம் பண்ணுற நேரத்தில் உட்கார்ந்து பண்ணுறது ரொம்ப முக்கியம். உட்கார்ந்து பண்ண முடியலை அப்படின்னா படுத்துட்டும் பண்ணலாம், நாட் உத்தமம் கிடையாது, நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்லை,
பட் அவுட் ஆஃப் நோ சாய்ஸ். உட்காந்தா எவனா வந்து பேச கொடுப்பான், படுத்துட்டா தூங்குறாங்க சொல்லி விட்டுரும், அப்போ தான் எல்லாம் பண்ண முடியும். இந்த காலத்து இப்போ அப்படியெல்லாம் ஆயிருக்கு. இப்போ பக்கத்தில் வந்தால் கண்ணை மூடிட்டு அப்புறம் தூக்கிட்டான் போட்டுக்க போயிடுவேன். இப்படி இல்லாமல் சாதனை பண்ண வேண்டி இருக்கு இந்த காலத்து கலியுகத்தில். இப்படி உட்கார போகிறான் சுகாசனத்தில். சுகாசனத்தில் உட்கார்ந்ததும் இந்த ரெண்டு கரங்கள் ரெண்டு முட்டிக்கு கீழே இருக்கு. இந்த மணிகண்டம், இந்த மணிகண்டம் முட்டியில், இந்த ரெண்டு முட்டியில் இருக்குது. இங்கிருந்து வலதுகரத்திலிருந்து ஒரு கோடு நேராக போட்டோமானா புருமத்தியத்துக்கு வரும். புருமத்தியத்துலேருந்து ஒரு கோடு போட்டோமான நேராக இடது கைக்கு போகும், இடது கை உள்ளங்கைக்கு. இந்த கையிலிருந்து வலது கைக்கு ஒரு கோடு, ஒரு திரிகோணம் ஆகிவிட்டது. அடுத்ததாக இந்த ஷோல்டர், வலது ஷோல்டரில் ஒரு பிந்து, இடது ஷோல்டரில் இன்னொரு பிந்து, இங்கேருந்து இங்கேக்கு ஒரு கோடு, நேர மூலாதாரத்துக்கு ஒரு கோடு, மூலாதாரத்தில் திரும்பி வலது. இங்கே சண்முகம் என்றதான ஒரு சக்கரம் உருவாகும், சண்முக சக்கரம். திஸ் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் கவச சக்கரம். இதை போட்டோமானா ஜீவனுக்கு ரொம்ப பிரியமாயிடும். ஏன் பிரியங்காரணம், என்ன கவனிக்கிறதுக்காக, என்ன புரிஞ்சுக்கிறதுக்காக, என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக இவ்வளோலாம் கோஷ்டி பண்ணுறார் இந்த மனுஷன். கைகட்டி வாய்பத்தி சண்முக சக்கரத்தை வரைச்சு நிஷ்டையோடு உட்காந்து இவ்வளவு பயபக்தி காட்டுற ஒருவனுக்கு நான் கொஞ்சம் ஒதுங்கி ஒடுங்கி போகக்கூடாதா அப்படின்னு மனசுக்கு தோணும். இப்போ மனசு சொல்கிறத கேட்குறதுக்கு விரும்பும், அப்படி சர்க்குன்னு ஏறிடும் குயிக்காக அந்த குண்டலினி சக்தி. படிப்படிப்படிப்படியாக மேலே ஏறி சகஸ்ரார பத்மத்தில் போய் ஜொலிக்க ஆரம்பித்து விடும். கொஞ்ச நாளைக்கு ரெகுலராக அப்படி பண்ணி பண்ணி வர நேரத்தில் உடம்பு ஜர்க்கிங் வரும், அடிக்கடி தூக்கி தூக்கி போட ஆரம்பிக்கும். அப்புறமா இன்னும் கொஞ்ச நாளைக்கு போகிற நேரத்தில் உடம்பு வேர்க்க ஆரம்பிக்கும் பயங்கரமாக. நம்ம சுற்றி பூராவுமே நெருப்பு யாரோ ஏற்றி விட்டுருக்கா போட்டிருக்கா அப்படிதான் ஒரு ஒரு அனல் காற்று வீசுகிறாம நம்ம பக்கத்தில் வர ஆரம்பிக்கும். கொஞ்ச நாள் அது அப்படியே தணிஞ்சு ஜில்ச் ஆகிடும், அப்படி மைசாட்டமாக ஆரம்பிக்கும். அதன் பிறகு ஆனந்தம் உருவாக ஆரம்பிக்கும். ஆனந்தம் உருவ ஆரம்பிக்கிற நேரத்தில் கண்ணிலேருந்து தண்ணி வர ஆரம்பிக்கும். தேங்கி தேங்கி தேங்கிது அழத்தோணும். குழந்தையாக இருக்கிற காலத்தில் ரொம்ப இன்னசெண்டாக அழுத அழுகை, அந்த அழுகையெல்லாம் வெறும் பெருசாக இருந்தாலும் கூட அப்படியே அழுது 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 கொஞ்ச நேரத்தில் அழுக ஸ்டாப் ஆகும், கண்ணீர் ஸ்டாப் ஆகிடும், எல்லாம் ஸ்டாப் ஆகிடும். மூச்சு வந்து மோஸ்ட் லைட் ஃபார்மில் அது பாட்டுக்கு ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும். அந்த ரிதம், அந்த லயம், அதில் அப்படியே மிதக்க ஆரம்பிக்கணும். உடம்பு மனசு ஜீவன் எல்லாம் அப்படி மிதக்க ஆரம்பிக்கும். இப்படி மணிக்கணக்கில் போகும், நமக்கு தெரியாது. உடம்பு வலி வராது, முட்டி வலிக்காது, இடுப்பு வலிக்காது, ஒன்றும் வராது, வாட்டு போயிட்டே இருக்கும். இப்படி இப்பேற்பட்டதான ஒரு பரம சுகத்தை இறைவன் அங்கேயோ இங்கேயோ வைகுண்டத்திலேயோ கைலாசத்திலேயோ மணிதீபத்தில் வழி அலையிறத தவிர இந்த உடம்புக்குள்ளே இருக்கிறதான இந்த ஜீவசக்தி, ஜீவோ பிரம்மைவனாபரா, இந்த ஜீவன் தான் இந்த பிரம்மம், இந்த பிரம்மன் தான் இந்த ஜீவன்றதான பூர்ணமான கன்விக்ஷன் உணர்வை நம்மளால் ஈஸியாக அடைய முடியும். அப்பேற்பட்ட ஒரு மகத்தரமான அத்தியாயத்தை நாம் படித்து முடிச்சுட்டோம். அடுத்ததாக 13வது அத்தியாயம், விபூதி விஸ்தார மார்க்கபேத சாமரஸ்யம். 533 988 மந்திரங்கள், மொத்தம் 455 மந்திரங்கள் இருக்கு இந்த ஸ்லோகத்துக்குள்ள. இருக்கிறதுலே பெரிய அத்தியாயம், 45.5%, 45% ஆஃப் த லலிதா சஹஸ்ரநாமம் இந்த 13வது அத்தியாயத்தில் வருது. எல்லாருக்குமே தெரியும் நம்பர் 13 அப்படின்னா ஒரு பயம் ஜெனரலாக.
அதை மாதிரியே திதிகளில் அஷ்டமி அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பயம், நவமி அப்படின்னா ஒரு பயம். இந்த பயத்தை போக்குறதுக்கு தான் இறைவன் எனக்கு எதுவும் பாதகம் இல்லை, நத்திங் அப்ளிகபிள் டு மீ அப்படிங்கிறதான கான்செப்டை உறுதிப்படுத்துறதுக்காக இந்த 13வது அத்தியாயத்தில் இறைவன் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணியிருக்கார். அந்த சக்தி வைபவங்களை ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு கதை, ஒரு தத்துவம். அதை வந்து ஒரு 2 கிளாஸ், 3 கிளாஸ், 4 கிளாஸ்லாம் சொல்லி முடிக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு அன்ஜஸ்டிஃபை ஆகிடும். இருந்தாலும் வி வில் ஹாவ் டு ரெஸ்பெக்ட் நம்மளுடைய கான்செப்டை, அதாவது சம்மரி ஃபார்மில் நம்ம படிக்க போகிறோங்கிற தீர்மானம் எடுத்துகிட்டு அந்த சப்ஜெக்டில் கை வச்சுருக்கோம். இப்போயே 38 சத்சங்கம் ஆகிடுது, லீலாசாசம் ஆரம்பித்து சம்மரி ஃபார்ம்லி. விபூதிஹி, விபூதி விசேஷமான பூதி, அனுபூதி கேட்டுருப்பில் என்ன அர்த்தம் அனுபூதினா? எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சாட்டிஸ்ஃபைடு வே ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அறிவோடு இருக்கிறதான அனுபவம். இங்கே விசேஷமான பூதி, இறைவன் செஞ்சிருக்கக்கூடியதான நல்ல கிருத்தியங்கள் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பக்தனுக்கும் ஒவ்வொரு விதத்தில் செஞ்சிருக்கக்கூடியதான உதவிகள், அப்லிஃப்ட்மெண்ட், இதையெல்லாம் இறைவனுடைய லீலா வினோதங்கள்னு பேர். அந்த லீலைகளுக்கு பேர் தான் இங்கே விபூதி, விசேஷமான லீலைகள். விஸ்தாரகா, டீடைல்டு ஃபார்முல, ரொம்ப விஸ்தாரமாக பெருசுபடுத்தி. மார்க்கபேதங்கள், சன்மார்க்கம் துர்மார்க்கம் மிஸ்ர மார்க்கங்கிறதான மார்க்கங்கள்லாம் இருக்குல்லவா, அது எது உத்தமமான மார்க்கம் உனக்கு, ஏது ஈஸியஸ்ட் வே ஆஃப் எஸ்கேப்பிங் ஃப்ரம் த டிரான்ஸ் மைக்ரேஷனுங்கிறதான ப்ராசஸ்லிருந்து. சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதாயே நமஹா, இந்த புண்ணியநாமம் இந்த அத்தியாயத்திலே வரும். அப்பேற்பட்ட பலவிதமான மார்க்கங்கள், வேதம் பூராவும் மார்க்கத்தை தான் சொல்லிக் கொடுத்தது, ஸ்மிருதியும் மார்க்கத்தை தான் சொல்லிக் கொடுக்கறது, உபனிஷத்துக்கள், வேதாந்தங்கள், சம்ஹிதங்கள், பிராமணங்கள், ஆரண்யம் போன்றதால் எல்லாம் மார்க்கங்களை தான் சொல்லிக் கொடுக்கறது, பலவிதமான பாடல்கள் இருக்கு மார்க்கங்களை தான் சொல்லிக் கொடுக்கறது. என்ன மார்க்கம் என்றால் இறைவனை உணர்வது எப்படி, இறைவன் என்றதான மகத்துவம் எங்கே இருக்குது, எது உள்ளே இருக்குது, எப்படி இருக்குங்கிறதான டீடைல்டு ஃபார்ம் ஆஃப் ரியலைசேஷன், இதுதான் விஸ்தாரம். சாமரஸ்யம் அப்படின்னு என்ன அர்த்தம்? சமரசம். சமரசம் அப்படின்னா இறைவன் என்ன சுகத்தை அனுபவித்தாரோ, எந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறாரோ, அதே சுகத்தை தன்னுடைய பக்தனுக்கும் கொடுக்கிறார். தான் அனுபவித்த சுகம் எது? பிரம்மானந்த ரசத்தை அனுபவித்தவர், பிரம்மானந்த சுகத்தை அனுபவித்து குடித்த மகா தத்துவங்கள் தான் நாம் வணங்கக்கூடியதான காட்ஸ் அண்ட் காடஸ், நாம் இன்ன வரைக்கும் கேட்பட்டிருக்கிறதான மகான்கள் தெய்வங்கள் எல்லாருமே பிரம்மரசத்தை குடித்தவா. சோமரசம் அல்ல, சோமரசம் தேவர்களோடு நின்றுடுறது, இவர்கள் தேவர்களுக்கும் தேவர்கள், தெய்வாதி தேவர்களாக இருக்கக்கூடியவர்கள் பிரம்மாதிகள், அந்த பிரம்மாதிகள் பிரம்மரசத்தை அருந்தினவர்கள். அப்பேற்பட்டதான அந்த பிரம்மரசத்தை நான் அருந்து விட்டேன், என்னுடைய குழந்தைகளும் அதை சாப்பிட வேண்டும். அந்த பிரம்மரசத்தை முதல்ல அவங்க அருந்தினதுக்கு அப்புறமா தான் குழந்தைகள் கொடுக்குங்கிறதும் நியமம். நீங்கள் ஏர்க்ராஃப்டில் ஏறுனா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவா, ஆக்சிஜன் ஷார்ட்டேஜ் ஆச்சு அப்படின்னா அங்கேருந்து ஒரு கப்பு விழும் மண்டையில் தொப்புன்னு, முதல்ல நீங்கள் வச்சுங்கோ அதுக்கப்புறமா தான் குழந்தைகளை ட்ரீட் பண்ண அப்படிம்பா அல்லவா. அதை மாதிரியே முதல்ல குரு அந்த பிரம்மரசத்தை அருந்தி அதனுடைய டேஸ்ட் அனுபவிச்சிருக்கணும். அவர் ஹி மஸ்ட் ப்ரொடெக்ட் ஹிம்செல்ஃப் ஃபஸ்ட்,
அப்புறமா தான் சீடர்களை கவனிக்க போகணும். அதை மாதிரி ஸோ விபூதி விஸ்தார மார்க்கபேத சாமரஸ்யம், இறைவன் வந்து நான் அனுபவிச்செல்லாம் உனக்கு அனுபவிக்கிறதுக்கு தகுதி உண்டு, அர்ஹதை உண்டு, அதிகாரம் உண்டு, ஏன்னா நீயும் நானும் ஒன்று அப்படின்னு எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது. ஆனால் உனக்கு தெரிய வைக்கிறதுக்காகத்தான் நான் இனிமேல் படிப்படியாக உனக்கு பாடம் சொல்லி கொடுக்க போகிறேன். பிறந்த குழந்தைக்கு தாய் தந்தை அணைக்கிறது, யாரோ இரத்த பந்தம் டிஎன்ஏ கனெக்ஷனில் ஒட்டிக்கும். தாய் தந்தை அப்புறம் மெதுவாக சொல்லி சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறான், நான் தான் உனக்கு அம்மா, நான் தான் உனக்கு அப்பா, உங்க கூட இருக்கிறவன் வந்து அண்ணா அது தம்பி எப்படி சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து ஒவ்வொரு பாடங்களை சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து வளர்த்து 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 பெருசாக்குற மாதிரியே இறைவன் நிதானமாக என்னிடமிருந்து விட்டு போய்விட்டாய். நீ நான் போகணும்னு சொல்லலை உங்கள்கிட்ட, நீயாக போயினாய். ஜீவன் பரமாத்மாவிடமிருந்து விட்டு வெளியே வந்தது, இனிமேல் அந்த பரமாத்மாவிலேயே போய் ஐக்கியமாக வேண்டும். அதற்கான வழிமுறைகளைத்தான் நான் நிதானமாக உனக்கு சொல்லி கொடுப்பேன். என்ன ஒவ்வொரு கிளாஸும் ரியலைஸ் பண்ணி ரியலைஸ் பண்ணி தான் நீ மேலே வரணும். ரியலைஸ் பண்ணலை அப்படின்னா இந்த காலேஜில் அட்மிஷன் கிடையாது. சில ஸ்கூல் காலேஜஸ்லாம் பொதுவாக கண்டிஷன், உங்கள் பசங்களெல்லாம் எடுத்துக்கிறோம் ரெஸ்ட் அஷூர்ட் 95+ மார்க் வாங்கணும் மினிமம், பாஸ் எல்லாம் அங்கே ஒத்துக்க முடியாது இந்த காலேஜில், அதுக்கெல்லாம் சீட்டு கொடுக்க மாட்டோம். 90+ அட்மிஷன் இஸ் அஷூர்ட். அதை மாதிரி இறைவன் இங்கே ஏதோ ஞானம் கிடைச்சா போகணும் அப்படில வந்தது, பூர்ண ஜானியாகணும், நீ என்னோட ஐக்கியமாகணும். அதுக்கு நீ ரெடியா? அப்படியானா ஐ டோன்ட் மைண்ட் ஸ்பெண்டிங் மை டைம் வித் யூ. You know the way of saying Mahapralayam, because நிறைய மீடியாவில் அப்பயே ஆகிறது. மகாப்ரலயம் இஸ் அ மெகா டாபிக். பிரளயம் முக்கியமாக மூணு, நிறைய பிரளயங்கள் இருக்கு. ஓகே, டு ஸ்டார்ட் வித் நைமித்திக பிரளயம், நிமித்த மார்க்கமாக நீங்கள் இங்கே இடிச்சாலும் அங்கே மேலே எழுந்திருக்கும், அங்கே இடிச்சாலும் இங்கே விழும். பயங்கர போட்டி நடக்கிறது. ஆஸ் இட் இஸ் 33 மில்லியன் பேரல்ஸ் ஒரு நாளைக்கு பம்ப் பண்ணுறான் க்ரூட் ஆயில். இன்றைக்கி 2019 to 2020 100 பிபி, அதாவது 100 மில்லியன் பேரல்ஸ் டிமாண்ட் இருக்குது. எவ்வளோ கேப் இருக்கு இப்போ? 67 மில்லியன் பேரல்ஸ் பர் டே ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். இந்த க்ரூட் எல்லாம் பூமியிலேருந்து வெளியில் வந்து கொடுத்து அப்படின்னா நேச்சுரலாக சம் பிளேஸ் ஹேஸ் டு ஃபால், எர்த் குவேக்கு, ஐஸ் கட்டி மேலே நின்றுருக்கு, கீழே ஓட்டை இருக்குது அப்படின்னா எங்கேயாவது கொஞ்சம் சுஷிரம் வந்தால் அந்த இடத்துல ஹீட்டு உடனே உள்ளே போயிடும். ஹீட் ஒரு தடவை உள்ளே போயிடுது அப்படின்னா ஹீட் வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங். அதை பெருசாக்கி 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 பொத்துன்னு எல்லாம் ஆச்சு. எர்த் கேக்கோடு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இது. காரணம் என்ன? ஆயில் கண்ட்ரோல்டு பை சாட்டர்ன். ஓகே, பூமியில் காற்றை கண்ட்ரோல் பண்ணுறது புதன் சுக்ரன். ஓகே, புதனும் சுக்ரன் ரெண்டு பேருமே சனீஸ்வரனை பார்த்தா பயப்படுறவா? ஆயில் நீ கீப் ஆன் டேக்கிங் அவுட், க்ரூட் அடுக்கடுக்குறேன்னா என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் ரெஸ்ட்லெஸ் ஆகிடுவார். நிறைய புயல் வர ஆரம்பிக்கும், அர்த்துக்கு வர ஆரம்பிக்கும், அதுக்குள்ளே மார்ஸ் வந்துடுவார். எர்த்தோடு இன்சார்ஜ் பூமி புத்திரன் தான் பேர், சுகேசி என்றதான தேவியினுடைய புத்திரன், ருத்ரனுடைய கோபா தாபங்களிலிருந்து பிறந்தவன். அதனால அதுக்கு ஃபைரி பிளானட் அஸ் வெல் அஸ் ஃபைரி பிளானட்னு பேர். இந்த கலக்கம் பூரா உருவாக்கிடும். இதனால் என்னாகும் அப்படின்னா லாட் ஆஃப் லாசஸ் வில் இன்க்ரீஸ். ஸோ நைமித்திக பிரளயமாச்சு, அப்புறமா வந்துட்டு பிரளயம் வந்துடும். அதுக்கு அடுத்ததாக அதற்கும் அடுத்ததாக இன்னொரு பிரளயம் இருக்கு. இந்த பிரளயம் வந்து ஒவ்வொரு யுகங்கள் முடிகிற நேரத்தில் இந்த பிரளயம் வரும், அதுக்கு யுக பிரளயம்னு பேர்.
இந்த யுக பிரளயத்துக்கு பேர் தான் காலராத்திரி. காலராத்திரியாதி சக்தியோக விருதாஸ்திக்தோ தனப்பிரியா ஏனுமா படித்தோம் இல்வா. அதற்கு அடுத்ததாக பிரம்ம பிரளயம் வரும். வென் பிரம்மா டேக்ஸ் ஓவர் தி நியூ பிரம்மா, பிரம்ம பிரளயம். அதுக்கு மகாராத்திரின்னு பேர், மகாராத்திரி, காலராத்திரி மகாராத்திரி. அதுக்கடுத்தது இன்னொரு பிரளயம் வரும், பெரிய பிரளயம், அதுக்கு பேர் தான் மகா பிரளயம். அந்த மகா பிரளயம் எப்போ வரும் அப்படின்னா, அதாவது பிரம்ம பிரளயம் வந்து உங்களுக்கு ஒரு கல்பம் முடியிற நேரத்தில், அது பிரம்மாவினுடைய ஒரு பகல் ஒரு ராத்திரி. மகா பிரளயம்ங்கிறது ஒன்று வரும், அதுதான் மேஜர் சேஞ்சு. மகா பிரளயத்துக்கு நம்பர் எவ்வளோ? அதெல்லாம் மோக்ஷம், அதுதான் மோக்ஷம் முக்திக்கும் இதுக்கெல்லாம் வித்தியாசம். நம்ம நிறைய படிச்சிருக்கோம், ஆமா இது அது மோக்ஷம் அல்லாது சம்ஹாரம். இது இந்த அஞ்சு பிரின்சிபல் படிச்சிருந்தீங்க, சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோதானம் அனுகிரகம். No one is destroying here. This is the wrong, the useless, English has no choice. Okay. திரோதானம் அனுகிரகம் பாருங்க, நீங்கள் கிருஷ்ண கிளியரா புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுதா? இந்த காலராத்திரி முடிஞ்சு மகா ராத்திரி முடிஞ்சு அப்புறமா வந்துட்டு மோகராத்திரின்னு பேர். இன்னைக்கு பண்ணியிருக்காங்கன்னா டக்கு ஞாபகம் வந்துவிட்டோம். இந்த மோகராத்திரி தான் அதிபயங்கரம், இதுக்கு பேர் தான் மகாபிரளயம். ஸோ பேப்பர்லாம் சும்மா மகாபிரளயம் போட்டு விட்றாங்க இல்லையா, மகாபிரளயத்துக்கு சம்மந்தமே இல்லை. இந்த ஒரு எடிட்டர் அதில் பார்க்கவே மாட்டார், மார்க்கண்டேயருக்கு பார்க்க கிடைக்குமோ சான்ஸ் சந்தேகம், அவ்வளோ பெரிய சப்ஜெக்ட். அதெல்லாம் விடுங்கோ. முக்திங்கிறது வந்து என்றைக்காம் கிடைக்கிறதுக்குள்ளது அல்ல, இன்னைக்கு நாளைக்கு டுமாரோ இந்த நேரத்திலேயே. பட் ஆர் யூ ரெடி ஃபார் இட், இதுதான் கொஸ்டின். முக்திங்கிற வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஐட்டம் வாங்கிட்டு வரா மாதிரி வச்சுக்கோளேன். நிறைய முக்திகள் இருக்குது, எந்த முக்தி வேணும் உங்களுக்கு? ஆசையிலிருந்து முக்தி வேணுமா, பாசத்திலிருந்து முக்தி வேணுமா, கடத்திலிருந்து முக்தி வேணுமா, நோயிலிருந்து முக்தி வேணுமா, காமத்திலிருந்து முக்தி வேணுமா, எதிலிருந்து முக்தி வேணும்? 64 முக்தி அச்சீவ் பண்ண முதல்ல நிர்வாண சுகதா இன்னே நமகாங்கிறதா நிர்வாணத்தை அச்சீவ் பண்ணமானா? எத்தனை வருஷம் தபஸ் பண்ணார் புத்தர்? கடந்த 400 வருஷமாக யாஸ் பி மெடிடேட்டிங், 400 ஜென்மாக்களில் இந்த கடைசி ஜென்மாவில் தான் அந்த பாக்கியம் கிடைச்சிது நிர்வாணம் ஆகிறதுக்கு. எத்தனை விஷயங்களை அந்த முக்திக்கு பேர் தான் முண்டையின் லைஃப்பில் சந்நியாசம். நாம் சந்நியசித்து 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 கடைசியில் தெர் இஸ் நத்திங், அந்த நத்திங்னஸ் தான் சாட்சாத் காரம், அதுதான் முக்தி. அந்த அப்சலூட் ஜீரோ. அதனால் மோக்ஷங்கிற வந்துட்டு இப்படியே இருந்த டைமில் போய்ட்டு அதெல்லாம் அண்ட் எனர்ஜி எப்பவுமே எங்கே போகும்னா பெரிய எனர்ஜி கிட்ட தான் போகும். சின்ன எனர்ஜியை விட்டோம்னா டக்குன்னு பெரிய எனர்ஜி கிட்ட தான் பிடிக்கும். மோய்ச்சர் இருக்கிற இடத்துல தூசி போய் ஒட்டிக்கும், அதை மாதிரியே இரும்பு காந்தத்தில் ஒட்டிக்கிற மாதிரி இந்த ஆத்மா இதை விட்டச்சா நேராக அடுத்து லுக் அவுட் ஃப்ரம் நெக்ஸ்ட் ஒன். பெரிய லிஸ்ட் இருக்கு இதுக்கு, எத்தனை ஆசை இருந்திருக்கும். எல்லா ஆசையும் லிஸ்ட் அவுட் பண்ணால் 70 வயசு வரைக்கும் இருக்கிறதான இந்த உடம்புக்கு 1% 2% அச்சீவ் பண்ண முடியும். மிச்சம் இருக்கிற ஆசை யார் அனுபவிப்பா? திரும்ப வரும், திரும்ப வரும், திரும்ப வரும். பாப்புலேஷன் கீப் ஆன் இன்க்ரீசிங் ஆல்டி, இட்ஸ் நாட் ரெடியூசிங். இட்ஸ் வெரி கிளியர் எவிடன், கிறிஸ்டல் கிளியராக புரிஞ்சு கொடுத்த அந்த விஷயத்தில். ஸோ இட் டசன்ட் ஸ்டாப்.
ரெண்டு, நான் மனுஷன் மட்டும்தான், மனுஷனை பற்றி மட்டும்தான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன் எப்பவுமே. இந்த பக்கம் திங்க் பண்ணுறதே இல்லை. வாம பாகத்தை நிறைய மரங்கள் செடிகள் கொடிகள் பிராணிகள் வாழலாம் ப்ரமோஷன் கிடச்சி வந்துட்டுருக்கா மனித யோனிக்கு. ஸோ தெர் இஸ் ஏ பிக் க்யூ. இந்த சில ரெஸ்டாரண்ட்டில் போனேன்னா நாலு பேர் பின்னாடி நின்றுருப்பான், ஒருத்தர் வேந்தர்க்குள்ளே எத்தனை கூட இருக்க மாட்டான் உட்காந்தாச்சு. அதே மாதிரி சொல்லிடலாம் முன்னாடியே ரோமிங் சுற்றிகிட்டே இருக்கும் இது. இதில் ஜீவனுக்கு இருக்கக்கூடியதான பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, மனித யோனியில் ஜென்மா கிடைக்காமல் அவஸ்தப்படணும் இனிமெல்லாம். இங்கேருந்து 10 வருஷம் மேக்சிமம் அவ்வளோதான். இந்த லட்சணத்துக்கு போனால் 10 வருஷத்துக்கு அப்புறம் சிவசிவா வாயால் சொல்லக்கூடாது, பூஜா புனஸ்காரம் பண்ணுற நேரங்களில் ஒருத்தரும் குழந்தை பிறக்காது, கவலைப்படாங்க. இருக்கிற வாழ்ட் மேக்ஸிமம் ஆயுஸ் ஐஸ் வில் ட்ராப் டவுன் டு 47 இயர்ஸ், 45 to 47 அவ்வளோதான், மேல் தாங்க முடியாது. இல்லை அதெல்லாம் எண்டுக்கு, நான் சொல்கிறது நெக்ஸ்ட்டு 15-20 இயர்ஸுக்குள்ளே வரப்போகிறதா எனக்கு கதை. இதெல்லாம் நடைமுறையில் நாம் பிரத்யக்ஷமாக பார்த்துட்டு வரோம் இப்போது. ஆமாம், அது அதெல்லாம் கலி முத்தின காலம். ஸோ எதுக்கு சொல்லிட்டு வர அப்படின்னா, மோட்சத்தை நாம் அடைய வேண்டுமானால் மோட்சத்தை எடுத்துக்கிறதுக்கு நாம் நம்மளை ரெடி பண்ணிக்கணும் முதல்ல. எத்தனை விஷயங்களை நம்மளால் கிவ் அப் பண்ண முடியும், எத்தனை விஷயங்கள் நம்மளால் சன்னிசிக்க முடியும் நினச்சி பாருங்கோ. சோப்பு பாக்ஸ் வச்ச இடத்துல காணலினால் வீட்டில் வெடிகுண்டு விடுறது, அது கேவல அந்த ஒரு விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு இன்னும் ரெடி ஆகிட்டில்லை. இப்போ மோட்சத்தை பற்றி பேசி என்ன போயிடும், ஒரு நேரம் சாப்பாடு இல்லைன்னா அவ்வளோதான். 7 பரம்பரையில் திட்ட ஆரம்பிச்சு விடுவார், சுற்றி வச்சுட்டு போகலையே அப்படின்ட்டு உழைச்சி சாப்பிட்றது. ஸோ எதுக்கு சொல்கிறார் அப்படின்னு, நம்முடைய மோட்சங்கிற வந்துட்டு ஒரு பெரிய வேர்டு, பெரிய ஒரு மகா மகத்தரமான ஒரு உன்னதமான ஒரு வார்த்தை அது. அதே மாதிரி பிரம்மங்கிறதெல்லாம் பெரிய வார்த்தைகள், பிரம்மரிஷிகளாலே எக்ஸ்பிளைன் பண்ணுறது கஷ்டம் பிரம்மத்தை பற்றி. நம்ம இன்னமும் ரொம்ப சீக்கிரமாக 2 வருஷத்தில் விவேகஜுவாக முடிச்சுட்டு எல்லாம் பிரம்மத்தை பற்றி அப்படி கிடையாது. ஏதோ தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம், அந்த அறிவுங்கிறதான ஒரு விதை நம்மக்கிட்ட இருக்குது இப்போது, அதை நம்மளை விட்டு போகாது. தெரிஞ்சா மனசா வாஜா கர்மனா மூணுலேயும் நம்ம மாஸ்டர் ஆகணும் அவ்வளோதான். இந்த விபூதி விஸ்தார மார்க்கபேத சாமரஸ்யங்கிறது வந்துட்டு ஒரு மனிதனை பக்தியினாலையும் ஸ்ரத்தையினாலையும் பண்பாடுனாலையும் நேசத்தினாலையும் இந்த ஜீவனுக்கு இவ்வளவு ரிலேஷன்ஷிப்பாக இறைவனோடு அப்படிங்கிறதான ஒரு உன்னதமான ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசுறது. கட்டு போங்க, உன்னதமான ஒரு சப்ஜெக்டை பற்றி பேசுறது, அதுதான் இந்த விபூதி விஸ்தார மார்க்கபேத சாமரசத்தில். இது லைக் பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், கர்ம மார்க்கம், யோக மார்க்கம், ஹத மார்க்கம், எல்லா மார்க்கங்களும் இந்த 455 மந்திரங்களுக்குள்ளே அடங்கிவிடும். இதை தெரிஞ்சதுக்கு அப்புறமா மாம்பழம் திதிக்காது, சக்கப்பழம் திதிக்காது, இதில் இருக்கிறதான ஒவ்வொரு வார்த்தையும் திதிக்க ஆரம்பிக்கும், அப்படியே ஊற ஆரம்பிக்கும் உடம்பில். அப்போ தான் நமக்கு தெரியும் இந்த உடம்பு இவ்வளவு பவித்திரமான உடம்பா, இந்த உடம்பு இவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கா அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு. அதுக்கு தான் இந்த ஜென்மா நமக்கு இறைவன் கொடுத்துருக்கார், அதை ரொம்ப நிஷ்டையோடு பியூட்டிஃபுல்லாக அனுபவிக்கலாம். ஆகவே சர்வோதன பிரீத்த சித்தா யாகின்யம்பா சுரூபிணி அப்படிங்கிறதா நாமத்திலிருந்து ஆரம்பமாகிறது இந்த அத்தியாயம். இதனால் இங்கிருந்து ஆரம்பமாச்சுங்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் எல்லாம் உண்டு, அது அங்கே இருக்கட்டும். எல்லா விதமான அன்னம், அன்னம் ஜீவசிய காரணம், அன்னா ஜீவகா, அன்னம் இல்லைன்னா ஜீவன் இருக்காது, ஜீவனால் வாழ முடியாது. கலியுகத்தில் ஜீவனுக்கு ரொம்ப முக்கியமானது அன்னம். அன்னத்திலிருந்து எப்படி ஜீவன் உருவாகும் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் வடித்து சாதத்தை ஒரு டப்பாக்குள்ளே போட்டு மூடி வைங்க,
பத்து நாளைக்கு மூடி வச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சுனா நிறைய அதில் அணுக்கள் இருக்கும், புழு வந்திருக்கும். நம்ம புழுவாக போட்டோம், பச்சை அரிசி ப்ராப்பராக வடிச்சியில் க்ளீன் பண்ணி தானே போட்டு வச்சோம். ஸோ எல்லா விதமான அன்னத்திலிருந்தும் ஜீவன் உற்பத்தி ஆகுது. நம்மளுடைய ஜீவன் உற்பத்தி ஆக காரணம் அன்னந்தான். ஏதோ தாய் தந்தைகள் சாப்பிட்ட அன்னந்தான் அந்த அன்னம் 30வது நாளைக்கு சுக்லஸ்வரூபமாகி மாறிவிட்டது. ஒரு டம்ளர் தண்ணி குடித்தாலும் அதுவும் கான்ட்ரிபியூட் பண்ணும், ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டாலும் கான்ட்ரிபியூட் பண்ணும், ஒரு தேங்காயை உடைக்காமல் முழுங்கி வச்சாலும் கான்ட்ரிபியூட் பண்ணும். எதை சாப்பிட்டாலும் அன்னம் ப்ரைமரி ரீசன் ஆகும். அதுதான் கோஷங்கள்லேயே அன்னமய கோஷம் டு ஸ்டார்ட் வித். அதுதான் ஃபஸ்ட் என்வெல போடுறது, ஃபஸ்ட்டு உரைய போட்டு வச்சுக்கணும். நாமளும் முதல்ல தேடுறது என்னது, என்னமோ ஆகட்டும் சாப்பாடு எப்படி இருக்கும்ப்பா அதை சொல்லு, டயத்துக்கு கிடைக்குமா, டேஸ்ட்டாக இருக்குமா ஃபுட்டு, வயத்துக்கு ஒன்றும் பண்ணாதே. முதல் பேச்சு நமக்கு என்ன வரும், ஃபஸ்ட்டு சாப்பாடு. அதுக்கப்புறம் படுக்க சௌகரியம் இல்லை உண்டோ அப்பன், அடுத்து ஷெல்டர். அப்புறம் தூங்கி எழுந்ததுக்கப்புறமா உடம்பெல்லாம் நல்ல ஸ்மெல்லு வர ஆரம்பிக்கும். அப்புறமா தான் துணியை பற்றி திங்க் பண்ணுவான், ஏதாவது மாற்று துணி இருக்கா அப்படின்ட்டு. இல்லைன்னா பரவாயில்ல, இந்த பேசிக் த்ரீ திங்ஸ் ஃபார் ஹியூமன் பீயிங் சொல்லுவாள் நிறைய இடங்களில் காரணம். ஸோ இந்த அன்னம் ஜீவன உற்பத்திக்கு காரணமாக்கிறது. ஆகவே சர்வோதனா எல்லா விதமான அன்ன பதார்த்தங்களிலையும் இறைவன் ஜீவஸ்வரூபமாக அது உள்ளே உட்கார்ந்து இருப்பார். இதுதான் மகாசக்தி என்றதான குண்டலினி எப்பவும் தூங்கிட்டே இருக்கு சொல்கிறது காரணம். தட் இஸ் ஆல்வேஸ் தேர் அன்லஸ் யூ கிண்டில். அதை எழுப்பி விடுற வரைக்கும் எல்லா விதைகள்லையும் அது பாட்டு தூங்கிட்டு இருக்கும். பூமியில் போட்டு கொஞ்சம் வெயில் கப்பட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் மண் போட டவால் மேலே இருந்துருது, அது உள்ளதாக இருந்தது இந்த ஜீவசக்தி. அது மாதிரி நம்ம உள்ளே இருக்குது. அது யார் ரிலேஸ் பண்ணுறாலோ, யார் அதுக்கு தீனி போட்டு அதுக்கு பஞ்சபூதங்களுடைய சொஃபிஸ்டிகேஷனை கொடுக்குறாலோ அந்த ஜீவன் மேலே இருந்து வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் வெறும் காற்று தான் வந்து போயிட்டுருக்கும். காற்றோட இந்த குண்டல்லி ட்ராவல் பண்ணாது. சித்தா யாகின்யம்பா சுரூபிண்ணேனமா. யாகினின்றதான தேவியினுடைய உருவத்தில் இதை ஆட்சி பண்ண, அதாவது சகஸ்திரார பத்மம், எல்லாத்தையும் ஜெயிச்ச ஒரு நிலை, சர்வத்தையும் உணர்ந்த ஒரு நிலை, பரபிரம்ம சுரூபமான நிலை. அதனால் எனிதிங் அண்ட் எவ்ரி திங், சர்வவர்ணம், சர்வ அன்னம், சர்வ வஸ்திரம், சர்வ ஆபரணம், சர்வம் 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 அப்ளிகபிள். சர்வதோன் முக்கியை, எல்லா இடங்கள்லேயும் முகம் இருக்கக்கூடியதான் இல்லை, எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியதான திறமை. எல்லா இடத்துலையும் முகம் இருக்குது அப்படின்னு அர்த்தம், எல்லா இடத்தையும் பார்க்குற திறமை இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஜீவனுக்கு வந்து நம்மளை மட்டும் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம். குண்டலி சக்தி எழுந்த விசுத்தி சக்கரம் வந்தவன் பிரம்மாண்ட லெவலில் பார்க்க ஆரம்பிப்பான். ஏன் மூலாதாரத்தை பற்றி நினைக்கிறவனே நாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அடுத்தவன் சாப்பிட்டாச்சா எனக்கு கேட்பான், நான் ஸ்கூலுக்கு போயிருக்கா அடுத்தவன் ஸ்கூலுக்கு போயிருக்கானா பார்ப்பான், இங்கே ஏதாவது ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி இருக்கா கேட்பான். இந்த வென் யூ டாக் அபவுட் அதர்ஸ் ஃபஸ்ட், குண்டலினி ஈஸ் ஆல்ரெடி ஆக்டிவ். மூலாதாரம் எல்லாம் கடந்து மேலே சுவாதிஷ்டம் வர ஆரம்பிச்சுடுது. டெய்லி காமக்ரோத மோதலோபத்துக்காக மட்டுமே வாழறதை விட்டு கொஞ்சம் ஐஆம் டிஸ்டிங் ஐ ஆம் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆல் திஸ் அப்படிங்கிறதான உணர்வோடு சும்மா இதில் ரொம்ப சீப்பு, ரொம்ப ஓவராக கோவிச்சுக்கிறது, ரொம்ப காமிச்சுக்கிறது, ரொம்ப இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப சீப் அப்படின்னு எவனுக்கு அந்த போதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் விட்ரா பண்ண ஆரம்பித்தானோ சுவாதிஷ்டம் க்ராஸ் பண்ணிவிடுது இந்த ட்ரெயின். அதுக்கப்புறமா யாரை பார்த்தாலும் கம்பேஷன் வர ஆரம்பிக்கிறது. யாருக்காவது ஒன்று உடம்பு சரியில்லை, யாருக்காவது வேலையில்லை, யாருக்காவது சாப்பாடு போட்டால் வயிற்று வலிக்கிறது, ஓ கஷ்டம் பாவம் இறைவா இவளுக்கு போய் இந்த மாதிரி கொடுக்குறே, மணிபூரக சக்கரம் வந்து கொடுத்து இப்படி கப கப கபான்னு மேலே ஏறி ஏறி போக நமக்குள்ளே தெரிய ஆரம்பிக்கும், வி ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த அதர் க்ரௌடு. அப்போ புரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் ஆக்டிவாக தான் இருக்குது, ஒன்றும் கவலை ஒன்றும் பட வேண்டாம். இந்த மாதிரி படிப்படியாக நம்முடைய உன்னத கதி, நமக்கு உடம்பு அதுக்கு மட்டும்தான், அதில் போகம் சுகம் எல்லாம் உண்டு,
தூங்கிறது சாப்பிட்றது ரெஸ் பிடிக்கிறதான பொருளை சாப்பிட்டு நல்லா படு கை காலை மேலே காலை பொண்ணு படுத்துங்கிறது ஒரு தப்பும் இல்லை, ஒரு பாவமும் கிடையாது. இன்னும் அதெல்லாம் பண்ணணும், அந்த ஆசை பாக்கி இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு காலத்தில் குரங்காக இருந்திருப்பானே, ஒத்த கையில் இப்படி தூங்கின்னு ஒரு கையை திருந்து இப்படி பண்ணி தூக்கி போடுவான் குரங்கு, பார்த்துருக்கலா? அதான் மண்டையில் வந்து விழும். அந்த ஆவிட்டுன்னு போகாதே, அந்த வாசனை இருக்குத்தானே செய்யும். அப்போ மேல் காலம் கால் தூக்கி போட்டுன்னு சாப்பிட்டு உட்காந்துருப்போம் ஒரு வேலை. ஸோ என்ன ஒரு இந்த மாதிரி ஐட்டங்கள் மனசுக்குள்ளே வருதுனாலும் டோன்ட் கெட் பேனிக். இதெல்லாம் நம்மளுடைய பூர்வ சரித்திர பூர்வாசிரமத்தினுடைய லீலைகள். ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறது ஸ்லோவாக ஸ்லோவாக ஸ்லோவாக, இப்படி படிப்படிப்படியாக நம்மளை நம்மளே என்லைட்டன்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போனோம். ஆறாவது பண்ண மாட்டா, நாமளே முயற்சி பண்ணிக்கணும். நிறைய குருக்கள் நிறைய உபதேசம் கொடுப்பா, நிறைய புஸ்தகங்கள், தே வில் ரிவீல் ஸோ மெனி சீக்ரெட்ஸ் டு அஸ், பட் எஃபர்ட் ஹேஸ் டு பி டன் பை செல். அதனால் தான் இந்த ஜீவனுடைய ஹையஸ்ட் பொசிஷனுங்கிறதான சஹசிரார பத்மத்தை சொல்லி முடிச்சுட்டா. அப்படி லலிதா சஹஸ்ரநாமம் நவ இது சப்தம கலைங்கிறதான ஒரு புதுசு செக்ஷனுக்குள்ளே போகிறது இந்த அத்தியாயத்திலிருந்து. ஸ்வாஹா சுதா மதிர்மேதா ஸ்ருதி ஸ்மிருதிரனுத்தமாயை நமஹா. ஒவ்வொரு வார்த்தையும் பெரிய 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 வார்த்தைகள். ஸ்வாஹா ஸ்வதா மதிஹி மேதா ஸ்ருதி ஸ்மிருதி, அஞ்சு மகா தத்துவங்கள். ஸ்வாஹா என்றதான ஒரு தேவி, ஸ்வதா என்றதான தேவி, மதி என்றதான தேவி. புத்திக்கு மதியின்னு பேர், அமதினும் வாசிக்கலாம், அபுத்திபூர்வம்னு சொல்லிக்கலாம். இதுதான் இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தில் மட்டும்தான் பிரதம சிருஷ்டி அபுத்திபூர்வமாக பண்ணப்பட்டதுன்னு ஒத்துக்கிறார். மற்ற இடங்கள்லாம் ஐ எம் பர்ஃபெக்ட், ஐ எம் 100%ங்கிறதான கான்செப்டில் எல்லா இடத்துலையும் வியாக்கியானம் இருக்கும். லலிதா சஹஸ்ரநாமத்தில் வசிநாதி வாதேவ சொல்கிறா, மூலப்பிரகிருதி பிரதம சிருஷ்டியில் மேட் லிட்டில் பிட் ஆஃப் மிஸ்டேக்ஸ். இங்கே ஓப்பன் டெமோக்ரஸி, இங்கே டைரக்ட் கிரிட்டிசிசம். பட் சொல்கிற விதத்தில் சொல்லியிருக்கா, அதனால் சாதாரண ஜனங்களுக்கு இது புரியாது. அமதிஹிங்கிறத மதியினா வாசிக்க முடியும், அமதினா அபுத்தி, மதி எப்படின்னா புத்தி. மலையாளத்தில் மதி கிடையாது, அது போரும் போருன்னு அர்த்தம். மேதா அதிபுத்தி, மேதாதேவி அறிவு, பாச்சாலத்தை சரஸ்வதி, இப்பேற்பட்டதான அர்த்தங்கள்லாம் வரும். ஸ்ருதி வேதம், கேள்வியினால் உருவானது, கேள்வி வழியாக பிறந்தது ஸ்ருதி. ஸ்மிருதிஹி புராணங்கள், நினைச்சு பார்க்க வேண்டியதானது, மெம்மரி வழியாக தெரிஞ்சுக்கிறது. ஸ்மிருதி தான் நம்மளுடைய பல ஜென்மாக்களில் வாசனா ரூபமாக நம்மளோட ட்ராவல் பண்ணுறது. சில குழந்தைகள் பிராமணனுடைய வீட்டை வந்து பிறந்து வச்சுக்கலாம், பிராமணன் பூன் இருக்கிறவன் மட்டும் இல்லை பிராமணன், தெய்வபக்தி இருக்கிறவன்லாம் பிராமணன், இறைபக்தி இருக்கிறவன்லாம் பிராமணன். நான் பிராமணன் சொன்னேன் அப்படின்னா நீங்கள் ஒரு இஷ்யூ போயிருக்க, சோஷியல் மீடியா தான் போட்டுருவாங்க. இது அர்த்தம் பிரம்மம் பிராமண ஜாதியினாம் கர்த்தவியம் நித்திய கர்மவது, இதுதான் பிராமணத்துவம். பிரம்மத்தோடு இருக்கிறவன் கனெக்ஷன் இருக்கிறவன். ஒரு குழந்தை பிறந்தது பூர்வஜென்மாவிலேயே இதே மாதிரி ஒரு பிராமண குடும்பத்திலாம் பிறந்து வளர்ந்து வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஆதரவில் ஒரு தடவை தான் சொல்லிக் கொடுக்கணும், அச்சுதான்மா ஆனந்தாயன்மா கோவிந்தாயன்மான்னு 10 தடவை சொல்ல வேண்டாம். ஒரு தாறுமாறான சம்ஸ்காரத்திலேருந்து இங்கே வந்து பிறந்து வச்சுக்கோளேன், இப்போ அப்பா அம்மா விரும்பியிருப்பான் அந்த மாதிரி, அதுக்கு அச்சுதாயன்மா ஆனந்தாயன்மா கோவிந்தாயன்மா இங்கே வச்சுக்கணுமா இங்கே வச்சுக்கணுமா இங்கே வச்சுக்கணுமா, திருப்பி அட்ரஸ் கன்ஃபியூஷன். 50 தடவை சொல்லி கொடுத்தாலும் புரியாது, திருப்பி எங்கேயாவது கொண்டு வச்சுப்பேன், விரலையும் கண்ணையும் மூக்கையும் எல்லாமே. This is how it differ. So certain vasanagal namma practice pannirundomana, that will help. Idella smriti vachanam, nididhyasanam smriti vachanathukulla vandrum. Adanala purana kadagal historical aspects ellathukkum smriti 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 nu peru. Ninaitthu paathu smarana panni therinjikka vendiyana vishayam, onnu kelvi gnanam, onnu practice panni
நினைத்து பார்த்து மானசீகமாக இதெல்லாம் ஸ்மிருதியில் வருது. பராசக்தி சொல்கிறா, பராசக்தியினுடைய அம்சீபூதங்கள் தான், அம்சஸ்வரூபங்கள் தான் ஸ்வாஹா என்றதான தேவி, சுதா என்றதான தேவி. ஸ்வாஹாவையும் சுதாவையும் சொன்னால் ஒரு தேவி ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக உள்ளே உட்காந்து விடுவாள். அந்த தேவிக்கு பேர் தட்சிணா. இந்த தத்துவம் ஸ்வாஹா சுதா தட்சிணா தேவியை நமோ நமஹ. தட்சிணா தேவிங்கிறவள் வந்து யக்னன், மகாவிஷ்ணுவனுடைய அவதாரம் யக்னம், யக்னேஸ்வரன். யக்னேஸ்வரனுடைய மனைவியாக இந்த தட்சிணா தேவியரா. அவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த பையன் பலதன், பலத்தை கொடுக்கக்கூடியவர். இவா மூணு பேர் சேர்ந்துதான் எந்த கர்மாவுக்கும் பலனை கொடுக்குறான். டீட்டெயிலாக நம்ம கற்றுப்போம், தப்பு கிடையாது. ஸ்வாஹா எல்லா முக்கியமான விஷயங்கள்லையும் இந்த நாம நம்ம கேட்பட்டிருப்போம் அடிக்கடி. ஸ்வாஹா, ஸ்வாஹா என்றதான வார்த்தை கேட்காமல் எங்கேயும் யாராலையும் இருக்கவே முடியாது. மந்திரங்களுடைய கடைசியில் எட்டு பிரயோகங்கள் இருக்குது, எட்டு விதமாக மந்திரங்களுக்கு முடிவு, கடைசி ஃபுல் ஸ்டாப் போடுறது. அல்ல, சப்தகோடி மகாமந்திரங்கள், அந்த சப்தகோடி மகாமந்திரங்கள்லேயும் மந்திரங்களுடைய கடைசியில் கன்க்ளூஷன் அந்த வார்த்தையை சொல்லி ஸ்டார்டிங்கில் ஓம் இருக்கும், இப்போ கடைசியில் அதே மாதிரி வேறு ஒரு மாத்திரை உண்டு, அந்த மாத்திரை சொன்னால் தான் அது முழுமையாகிறது. அப்போ தான் அதுக்குள்ளே பள்ளம் கொடுக்கக்கூடியதான சக்தி ஏற்படும். அது என்ன அப்படிங்கிறது எட்டு பேர். முதல்ல முதல்ல ஹும், இந்த ஹும்கார மந்திரத்தை பற்றி இதுக்கு மேலே கதை சொல்லியிருந்திருக்கேன். கிருஷ்ண பரமாத்மா யுதிஷ்டிரன் மகாபாரத யுத்தமெல்லாம் முடிஞ்ச பிறகு, மகாபாரத யுத்தமெல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியில் யுதிஷ்டிரன் வந்து பட்டாபிஷேகத்துக்கு உட்கார்றார். அந்த நேரத்தில் துரியோதனன் ஒரு டைப் ஆஃப் ஸ்குவாட, ஒரு பெட்டாலியனை ரெடி பண்ணி வச்சுருந்தார். பிகாஸ் துரியோதனுக்கு தெரியும் நான் இறந்து போயிடுவேன்னு. கடைசியில் நான் இறந்து போய்டு எல்லாருமே சேர்ந்து கடைசி இவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணவப்போ அந்த டைமில் நீ கோ அண்ட் பிளாஸ்ட் இட், தட் கால் சூசைடு, பாம் பிளாஸ்ட். அந்த காலத்து பண்ணுறதுக்கு ரெடியாக ஒரு டீமை வச்சுருந்தார். அந்த டீமு மறுவேஷத்தில் பிராமணங்கள்லாம் பெரிய ஆச்சாரியமாரி எல்லாம் இருக்கிற வேஷத்தில் வந்து ஃப்ரெண்டில் உட்காந்துருக்கா. பெரிய சர்ச்சை நடக்கிறது. கிருஷ்ண பரமாத்மாவுடைய கண் இப்படி பறந்தது நேர அத்தனை பேருடைய ஒரிஜினல் சுரூபத்தை பார்த்துட்டார். இது வந்து சூசைட் பெட்டாலியன் வந்து உக்காண்டிருக்கு அப்படின்னு. டைம் ஜாஸ்தி கிடையாது. பிராமணர்களுக்கு வந்துட்டு வேதோத்தமமான பிராமணர்கள், கிருஷ்ண பரமாத்மா ஒரு வரிசையாக பிராமணர்களை இந்த சைடில் உட்காந்து வச்சு அவங்களுக்கு எது சைடில் ஒரு செகண்ட் நேரத்தில் கண்ணை காட்டார். அத்தனை பிராமணர்கள் எழுந்து பகவானுடைய எண்ணத்தை புரிஞ்சுட்டுட்டா, ஏன்னா பகவானுக்கு இவங்களுக்கு தொடர்பு இருக்கிறதுனால. கிருஷ்ண பரமாத்மா காலையே தூங்கியிருந்தானா மூணு நாலு பேருக்கு நமஸ்காரத்தை பண்ணுவார். அதில் ஒன்று வைதிக பிராமணர்களை, இன்னொன்று பசுவை. இதெல்லாம் பழக்க வழக்கங்களில் வந்தது. பிரயோகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பட்டன் அமுக்குவார் அவ்வளோதான். ஹும் அத்தனை இந்த வேதோக்தர்களும் சேர்ந்து சொல்லுவார். சொன்ன நேரத்தில் அதெல்லாம் எரிஞ்சு நெருப்பாக போயிட்டவாள். இந்த மந்திரத்துக்கு அவ்வளோ சக்தி. இந்த மந்திரம் ஷுட் பி ப்ரொனவுன்ஸ் த லாஸ்ட்டில், இங்கே ஃபஸ்ட்டில் போட்டு அடித்தாத, அவ்வளோ சக்தி வாய்ந்தது இந்த ஹும் அப்படிங்கிறதான மந்திரம். அடுத்தது ஃபட். ஃபட் மந்திரங்கிறது வந்துட்டு அஸ்திர பிரயோகம் அப்படி, அஸ்திர மந்திரம்னு பேர் இருக்கு புரோக்ஷணத்துக்கெல்லாம். ஃபட் அப்படிங்கிறதா. மூன்றாவது ஹும் ஃபட், ரெண்டுமே சேர்த்து.
இந்த ஹூம்ஃபட்டுங்கிறதான மந்திரத்தை தான் நாம் வந்து சத்கர்மா பூஜை புனஸ்காரங்கிறதுகளில் யூஸ் பண்ணணும். வெறும் ஃபட்டுங்கிறதான மந்திரத்தை ஆபிஜார கர்மங்கள் தான் யூஸ் பண்ணணும். அதர்ம வேதப்படி உச்சாரணம்லாம் சொல்லுவாருக்கு பேர் ஏத்திவிட லேவல் பில்லி சூன்யம் எல்லாம் கோவப்பட்டிருப்பார். அந்த இடங்களில் தான் இந்த மந்திரம் யூஸ் வரும். நான்காவது வௌஷடு, ஐந்தாவது ஸ்வாஹா, ஆறாவது நமஹா. மோஸ்ட் ஆஃப் த மந்திரங்களில் நமஹா இருக்கு. ஏழாவது ஸ்வதா, பிதிருமந்திர ஸ்வரூபம். எட்டாவது வஷடு. இப்படி மந்திரங்களில் அதனுடைய கடைசியில் இந்த எட்டு மந்திரங்கள் சொல்லித்தான் ஒரு மந்திரத்துக்கு முடிவு பண்ண முடியும். இது சொன்னால் மட்டும்தான் அந்த மந்திரம் பூர்ணமான இஃபெக்டை பலனை கொடுக்கும். ஸோ முதல்ல இந்த ஸ்வாஹா என்றதான தேவி, ஸ்வதா என்றதான தேவி, தட்சிணா என்றதான தேவி. நீங்கள் சூப்பர் ஃபாஸ்ட்டில் முடித்தா என்ன 10 நிமிஷம் இந்த மூணு கதையும். அதனால் நான் நடுவில் கொஸ்டின் போடாதுங்க. சிருஷ்டியினுடைய ஆரம்ப காலத்தில் மூலப்பிரகிருதி ஒவ்வொன்றத்தையாக படைத்து கொண்டு வரா. அதில் பிரம்மதேவர் பலரையும் பிரதிஷ்ட உருவாக்குறார், சிருஷ்டி பண்ணுறார். பிதிரு தேவதைகள் சொல்லி 7 பிதிரு தேவதைகள் உருவாக்கினார். 7 பிதிரு தேவதைகளில் 4 பேர் மூர்த்தி ஸ்வரூபமானவர்கள், 3 பேர் தேஜஸ்வரூபிகள், வெறும் தேஜஸ்தோடு மட்டும் இருக்கக்கூடியவா, 4 பேர் வந்து மூர்த்த ரூபத்தில் இருக்கக்கூடியவா. அக்னிஸ்வாத்தர் அப்படிங்கிறதான ஒரு குரூப்பு, ஒரு இனம். பர்கிஷத்துக்கள் அப்படிங்கிறது இரண்டாவது இனம். சோமர்கள் 3வது இனம். யமன் யமதர்மம் என்றது 4வது. இவா 4 பேரும் மூர்த்தி சுரூபங்கள். இவாளுக்கு ஃபிசிக்கலாக உருவம் உண்டு. அடுத்த 3 பேர்கள் வந்து தேஜோரூபிகளாக இருக்கக்கூடியவர்கள், அனலன் தியோமன் ஆரியமா. இவா 3 பேர் தேஜோமயமான பிதர்கள். இந்த 7 பிதர்கள் அவங்களை சேர்ந்ததான ஒரு உலகம். நிறைய பிதிரு பூதங்கள் அங்கே போயிட்டுருக்கு பிதர்லோகத்துக்கு. பிதர்லோகங்கிறது ஒரு வாசம், கடன்பட்டவனுக்கெல்லாம் பிதர்லோகம் உண்டு, கவலையை விடாது. கடத்தை வீட்டாமல் தெரிஞ்ச மனசு தெரிஞ்சு இந்த ஜென்மாவில் எவங்கிட்ட என்ன தண்ணி வாங்கி குடித்தா கூட அந்த தண்ணிக்கு பிரத்யுபகாரம் பண்ணலை அப்படின்னா அந்த சீட்டு கன்ஃபார்ம்டு. இப்படி 7 பிதர்களை உருவாக்கிறார், அவங்கள ஸ்தாபிதம் பண்ணிட்டார். பிதர்களுக்கு நிறைய வரம் கொடுக்கக்கூடியதான தகுதியும் சக்தியும் உண்டு. புத்திர பௌத்திராதிக தனதானிய சம்பத்து, அழகான கணவன் மனைவி, நல்ல தாம்பத்திய வாழ்க்கை, இதெல்லாம் பிதர்களால் தான் கொடுக்க முடியும். ஸோ நிறைய அவருக்கு எக்கச்சக்கமான கிராண்டு கொடுக்குறார். இதெல்லாம் உன்னுடைய போர்ட்ஃபோலியோ, இதெல்லாம் உன்னோட பவர், நீ யாருக்கு வேணால் கொடுக்கலாம், கொடுக்காத கொடுக்க வேண்டாம், அப் டு யூ அப்படின்னு அதை கொடுத்து வச்சுருக்கார். அப்போ இவங்க என்ன பண்ணுறா அப்படின்னா, பிராமணாதிகளுக்கு, பிராமணர்கள் அவங்களுடைய கர்மாக்கள் செய்கிற நேரத்தில் பிதர்களுக்கும் ஒரு கர்மா உண்டு. அதுபோலவே தேவர்களுக்கு சேர்ந்ததான கர்மாவுக்கு பேர், தேவர்களுக்கு செய்யக்கூடியதான அக்னிகள், அதாவது யாக யஜ்னாதிகள் போன்றதான விஷயங்கள், இதெல்லாம் சொல்லுகின்ற மந்திரங்களில் ஸ்வாஹா என்றதான மந்திர உச்சாரணத்தோடு பண்ணால் மட்டும்தான் அதுக்கு பலன் கிடைக்கும். ஸோ நிறைய பேர், அதாவது திஜர்கள், திஜர்கள் என்றால் பிராமண சத்திரிய வைசன் 3 பேரும், அவா 3 பேருக்கும் உபநயனம் உண்டு, 3 பேருக்கும் புனல் மாற்றிக்கணும், 3 பேரும் எல்லாருமே இந்த பிதர்கர்மா, தேவகர்மா, ரிஷிகர்மா,
பூதயத்னம், இந்த அஞ்சு ரணங்களை தீர்க்கக்கூடியதான கர்மாக்கள் எல்லாம் பண்ணதாம். ஒரு வித்தியாசமும் இல்லை, எல்லாரும் பண்ணி ஆகணும். பூனெல்லாம் கலர் வித்தியாசம் வரும், அவ்வளவுதான். வெள்ளைப்பூனல், மஞ்சப்பூனல், இரத்த வர்ணத்தில் இருக்கிற பூனல், இவ்வளோதான் வித்தியாசம். இப்போ ஜெனரலாக எல்லாருக்கும் பலவிதமான கலர் ஆயிடுறது உடம்பில் போட்டு போட்டு, அதனால் கண்டுபிடிக்க முடியலை. இப்போது முன்ன காலத்தில் பூனலை பார்த்தா கண்டுபிடிச்சா எந்த இனத்தை சேர்ந்தவன், அவங்க ஜாஸ்தி பேச தேவையில்லை. ஏன்னா யாரும் இன்சல்ட் பண்ணக்கூடாதுங்கிறது அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ரூலு. அதே மாதிரி தண்டத்தை பார்த்தா தெரியும் எந்த வம்சத்தை சேர்ந்தவன்னு. தலைக்கு மேலே தண்டம், அப்புறமா கழுத்து வரைக்கும் தண்டம், தோள்பட்டை வரைக்கும் தண்டம். தண்டத்தோட ஹைட்டை பார்த்தா தெரியும் எந்த இனத்தை சேர்ந்தது அப்படின்னு. எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்தது. இப்போ எல்லாம் மாறி எடுத்து, அதனால் இப்போ அதெல்லாம் கண்டுபிடிச்சது கஷ்டமாக போயிடுது. இப்படி பிதற்களை சிருஷ்டி பண்ணி வச்சுருக்கார். அது சுவாதேவியினுடைய அக்கௌண்ட்டை சேர்ந்தது. ஸ்வாஹா முதல்ல தெரிஞ்சுப்போம். ஸ்வாஹா என்றதான தேவி எப்படி உருவாகிறா, இந்த தேவியினுடைய மகத்துவம் என்ன? ஸ்வாஹா என்றதான தேவி மூலப்பிரகிருதியிலிருந்து உருவானவள். மூலப்பிரகிருதியினுடைய தேவர்கள் எல்லாமா சேர்ந்து வந்து அக்னி பகவானால் எங்களுக்கு சாப்பாடை கொண்டு கொடுக்க முடியறதில்லை, எடுத்துட்டு வர சாப்பாட்டில் எந்த விதமான போஷக சக்தி இல்லாமல் இருக்குது, அதில் இருக்கிறதான சத்தெல்லாம் போய் எனர்ஜியெல்லாம் போய் யூஸ்லெஸ் சாப்பாடாக வந்துட்டுருக்கு, அதனால் நாங்கள்லாம் இன்னும் ஜாஸ்தி நாளைக்கு பிழைக்க முடியும் தோணலை, எங்களுக்கெல்லாம் சக்தி இல்லாமல் போயிடுது, எங்களுக்கு சக்தி இல்லை எப்படி நாங்கள் எப்படி வரம் கொடுக்க முடியும், அதனால் நீங்கள் எதாவது வழி பண்ணோம் அப்படின்னா பிரம்மா கிட்ட போகிறோம். பிரம்மா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இது என்னால் நடக்கிற விஷயம் கிடையாது, லெட் மீ கன்சல்ட் வித் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு தியானம் பண்ணி கேட்குறார். மகாவிஷ்ணு பிரத்யட்சமாக பிரம்மா கிட்ட வந்து கேட்குறார், என்ன வேணும் இது கூப்பிட்டா எப்படின்னு. இந்த மாதிரி தேவர்களுடைய இந்த பிரச்சனையை தீர்க்கணும். அவங்க சாப்பிட்றது எதுவும் அவங்களுக்கு ஒன்றும் டைஜஸ்ட் ஆக மாட்டேங்கிறது, இல்லைன்னா சாப்பிட்றதுல பொருட்கள் எதுலேயுமே எனர்ஜி இல்லாமல் அவன் கிடைக்கக்கூடியதான ஃபுட்டாக இருக்குது. எல்லாரும் யாகஜ்ஞாதிகள் பண்ணிட்டு தான் இருக்கா, ஆனால் ஒரு பிரயோஜனம் இல்லை நமக்கு, இங்கே சாப்பாடு இல்லை மொத்தத்தில், அதுக்கு நீங்கள் எதாவது வழி பண்ணணும் அப்படின்றார். இது என் போர்ட்ஃபோலியோ கிடையாது, இது மூலப்பிரகிருதிகிட்ட போகணும். மூலப்பிரகிருதி என்றதான பராசக்தி பரபிரம்மஸ்வரூபினிகிட்ட போய் நீங்கள் கேட்டாதான் அது காரியம் நடக்கும், அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்றார். அவர் உபதேசம் பண்ணுறார் பூஜா மார்க்க பத்ததிகளை பிரம்மதேவருக்கு. பிரம்மதேவருக்கு அவர் உபதேசம் பண்ணுறார், ஸ்தோத்திரம், பாராயணம், பூஜை போன்றதான விஷயங்கள் எல்லாம் அந்த தேவிக்கு பண்ணு. பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தேவியினுடைய அருள்னால என்ன பண்ண முடியுமோ நடக்கட்டும். பிரம்மதேவன் உடனடியாக உட்காந்து தபஸ் பண்ணி மூலப்பிரகிருதியை பிரத்யட்சமாக்குறார். பராசக்தியினுடைய உருவத்திலிருந்து ஒரு பெண்மணி, அழகான ஒரு தேவி ஸ்வரூபம் வெளியே வந்தது. அந்த வெளியே வந்ததான தேவி ஸ்வாஹா என்றதான பேரில் வந்தவள். ஸ்வாஹா என்றதான தேவி வெளியில் வந்துட்டு பிரம்மதேவங்கிட்ட கேட்குறா, என் ரொம்ப திருப்தி அடைந்து விட்ட உன்னுடைய தபஸினாலையும் பூஜையினாலையும் வேண்டும் வரம் கேள் அப்படிங்கிறார். தாயே, நான் கேட்க போகிறதான வரம் ரொம்ப சிம்பிள். இந்த அக்னி பகவானுக்கு வந்து எந்த ஒரு பொருளையும் யாகத்தில் வந்து தான எந்த ஒரு பொருளையும் ப்ராப்பராக தேவர்களுக்கு கொண்டு கொடுக்க முடிய மாட்டேங்கிறது, அவருக்கு சக்தி இல்லாமல் போயிருக்கு, தகன சக்திங்கிறது இல்லாமல் இருக்குது. அந்த சக்தியை உருவாக்க வேண்டுமானால் நீங்கள் வந்து இந்த அக்னி பகவானை கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த தேவி முதல்ல கோபம் வந்தது, அப்புறமா சொல்கிறா, ஒரு பொண்ணுக்கிட்ட இவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி பொண்ணோட மனசில் யார் இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறது அன்னத்துறவுடு. அதை பற்றி நீங்கள் கேட்கவே இல்லையே, இவ்வளோ வயசாக இருக்குது உங்களுக்கு, ஞானம் இருக்குது, அறிவு இருக்குது, எல்லாம் இருக்குது, சிருஷ்டிகளெல்லாம் பண்ணுறீங்க, ஆனால் இந்த ஒரு விஷயத்தை விட்டுட்டாலே என்னால் எனக்கு உங்கள்கிட்ட கோபந்தானே வருதே தவிர வரம் கொடுக்கணுங்கிறதான எண்ணம் இல்லை எனக்கு வரமாட்டேங்கிறது. அம்மா கோவிச்சிருந்த பிரயோஜனம் இல்லையே, நான் காரியத்தை சொன்னேன் அப்படிங்கிறார். இல்லை, நான் மனசில் உத்தேசம் பண்ணி இருக்கிறதான மகாபுருஷன், அக்னி கிடையாது, அக்னி என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, போய் வேலையை பாருங்கள். அந்த தேவி தான் டிசப்பியர் ஆகிட்டா, அப்பிரத்யமாயிட்டா.
எங்கே போனால் நேராக போய் கொடும் தபஸு பண்ணுறா, அதி கடினமான தபஸை பண்ணுறா. தபஸு பண்ணி யார் பிரத்யக்ஷ யாருக்காக தபஸை பண்ணால் ஸ்ரீமன் நாராயணன் நோக்கி தபஸ் பண்ணுறா. நாராயணனை மட்டும் தபஸ் பண்ணால் போருமா, நாராயணனுடைய கிருஷ்ணனை ஸ்பெசிஃபிக்காக வேணும்னு சொல்லி தபஸ் பண்ணுறா. கிருஷ்ண பரமாத்மா பிரத்யக்ஷமாகிறார். ஸ்வாஹா தேவி, எதற்காக இவ்வளோ பெரிய கொடும் தவத்தை செய்கிறாய் நீ அப்படின்னா, எனக்கு உங்களை அடைய வேண்டும், உங்களை கணவனாக நான் ஏற்றுக்க வேண்டும், அதுக்காகத்தான் தபஸ் அப்படிங்கிறார். சொல்கிறார், யாராவது தப்பு பண்ணால் அந்த தப்பை திருத்த வேண்டியது அறிவாளிகளுடைய தர்மம். ஆகவே நான் உன்னை திருமணம் பண்ணிக்க முடியாது, வேணா பண்ணிக்கலாம், இப்போ கிடையாது. வராக கல்பத்தில் நக்னஜித் என்றதான ராஜாவுக்கு நீ பெண்ணாக பெறா, அந்த நேரத்தில் நான் கிருஷ்ண பரமாத்மா வந்து அந்த டைமில் கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்போ உனக்கு கல்யாணம் கிடையாது, இந்த உடம்புக்கு உனக்கு யார் கல்யாணம் அப்படின்னா அக்னி பகவானோடைய தான் நீ சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிற. நீ ஏன் அப்படின்றா, இதெல்லாம் மற்றவங்களுடைய சர்வேவலுக்காக நாம் ஏதாவது ஒன்றோ ரெண்டு பேர் இங்கங்கே சாக்ரிஃபைஸ் பண்ணங்கிறது வந்துட்டு உலகத்துக்கு எடுத்து காட்ட வேண்டியது. உன்னுடைய நியதி, நீ மூலப்பிரதியுடைய அம்சம், அதனால் நீ அக்னி பகவான்கிட்ட தான் கல்யாணம் பண்ணிக்கப்படும். உடனடியாகவே ஒத்துக்கிறான், என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கார், ஏதோ ஒரு ஜென்மாவில் நான் அவனுக்கு கணவனாக வரேன் அப்படின்ட்டு. உடனே அக்னி பகவானுக்கு ஸ்வாகாதேவிக்குமா திருமணம் நடக்கிறது, சகல சௌபாகியங்களோட சௌக்கியமாக சந்தோஷமாக இருந்தா பல வருஷ காலங்கள், 12 வருஷத்தில் அந்த அக்னி தேவனுக்கும் ஸ்வாகாதேவிக்குமா சேர்ந்து 3 குழந்தைகள் பிறக்கிறது அவங்களுக்கு. தாட்சிணம், கார்கபக்தியம், ஆகவனியம் போன்றதான 3 புத்திரர்கள், 3 குழந்தைகள் பிறக்கிறார். 3 அக்னிக்கும் 3 பிரத்யேகமான ஃபங்க்ஷன்ஸ் உண்டு. இப்போ அந்தளவுக்கு தெரிஞ்சுட்டா போகிறோம். இந்த 3 புத்திரர்களுக்கு இந்த பேர். ஸோ ஸ்வாகாதேவி அக்னி பகவானைய திருமணம் பண்ணிட்டு, திருமணத்துக்கு முன்னாடி தேவலோகத்தில் ஒரு ரூலு, கணவன் மனைவியை பூஜை பண்ணணும். இப்போ அப்படியே ரிவர்ஸ் பண்ணிட்டா மனித உலகத்தில் இப்போ இருக்கா, கணவன் கட்டிக்க போகிறதான மனைவியை பூஜை பண்ணணும். பூலோகத்தில் ஒரே ஒருத்தர் தான் பண்ணார், ராமகிருஷ்ணன் வருவோம் சார். ஆ, அபிராம மட்டும் பண்ணிருக்க. பட் ஆமாம், அது அந்த அளவுக்கு பாப்புலர் கிடையாது, ஒரு அதாவது ஒரு ரூல் கிடையாது அதுக்கு. அவர் ஒரு செகண்ட் ப்ராபபிளி ஒரு ஃபியூ டேஸ் தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான் தெரியும், அதுதான் அவ்வளோதான், அதுக்கு மேலும் தெரியாது அவருக்கு. ஆமாம், அவ்வளோதான், அதுக்கப்புறமும் தெரியாது. எப்படியோ பூஜை முதல்ல பண்ணறாச்சு, பிரமாதமான பூஜை பண்ணி துஷ்டி புஷ்டியாக சந்திருப்தி அடைந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு விரும்புகிறேன் அப்படின்னு தேவியினுடைய வச்சனமாக வருது. அந்த மந்திரத்தை தான் நம்ம எப்பவுமே இங்கே பூஜை முடிச்ச நேரத்தில் கடைசியில் சொல்லுவோம், ஸ்வாஹா மந்திராங்கயு மந்திர சித்திஸ்வரூபிணீம் சித்தாம் ஜசித்திதாம் திருணாம் கர்மணாம் பலதாம் சுபாம் பிரம்மணோ மானசீம் கன்யாம் சஸ்வல்லுஸ்தரியவனாம் பூஜாம் வேபித தேவானாம் ஸ்ராத்தானாம் பலதாம் பஜே லக்ஷ்மி தக்ஷாம் சசம்பூதாம் தட்சிணாம் கமலாகலாம் சர்வகர்ம சுதக்ஷஞ்சா பலதாம் சர்வகர்மணாம் விஷ்ணோ சக்திஸ்வரூபாம் ஜப் பூஜிதாம் வந்திதாம் சுபாம் சுத்திதாம் சுத்தரூபாம் சசுஷீலாம் சுபதாம் பஜே ஸ்வாஹா சுதா தட்சிணாதேவியை நம. இந்த மந்திரம் அதில் முதல்ல இருக்கிறது வந்து 4 ஸ்டான்ஸாங்கிறது வந்துட்டு ஸ்வாகாதேவியினுடையது, 2வது வந்துட்டு சுதாதேவியினுடையது, 3வது வந்து தட்சிணாதேவியினுடையது. இந்த ஸ்வாஹா என்றதான தேவியை பலவிதமான மந்திர சந்தர்க்கங்கள்லாம் சொல்லி திருப்திப்படுத்துறதுல முக்கியமான மூல மந்திரத்தை உபதேசம் பண்ணுறார். அந்த மந்திரம் ஸ்வாஹா என்றதான தேவிக்கு ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம்
வக்னிஜாயை தேவ்யை ஸ்வாஹா என்றதான மகாமந்திரம். இப்படி சுவாகாதேவி அக்னி பகவானோட ஐக்கியமானதும் எல்லாருமே செய்யக்கூடியதான யாக யத்னங்களில் சுவாகா என்றதான மந்திரத்தை கடைசியில் சொல்லி ஆகூதி பண்ண 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 தேவர்களுடைய பிரச்சனை தீர்ந்தது. அடுத்ததாக ஸ்வதாதேவி, ஒரு பெரிய கதை, பட் ஐ ஹவ் டு மேக் இட் இன் ஷார்டஸ்ட் ஃபார்மில். ஸ்வதாதேவி என்பவரான தேவிக்கு பிரம்மணா மானசாம் கன்யாம் சுசீலா என்றதான தேவி. இந்த தேவியினுடைய பூர்வாசிரம பேர் சுசீலா. சுசீலா என்பவள் வந்து இந்த ஸ்வதாதேவி ஒரு கோபிகையாக கோலோகத்தில் வாழ்ந்து வராள். ராதாதேவிக்கு 16,008 கோடி கோபி கோபகர்கள் அசிஸ்டன்ஸு. இந்த தேவிக்கு வந்து பரிசாரிகளாக இருக்கிறதா மற்ற தெய்வங்கள் எல்லாமே. இந்த ராதாதேவிங்கிறது ஒரு பெரிய மகாசக்தி. ஒரு நாளைக்கு இந்த சுசீலா என்பவள் கிருஷ்ண பரமாத்மாவோட நமக்கு ரெண்டு பேருக்குமா சேர்ந்து கொஞ்சம் தனியாக இருக்கலாமா அப்படின்னு பிளான் பண்ணிட்டு வெளியில் போகிறோம். அதில் சுவாரஸ்யத்தில் மடியில் படுத்துட்டு விட்டான். இந்த நேரம் பார்த்து ராதாதேவிக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது, தன்னுடைய கணவனை வேறு யாரும் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கா, இப்போது இம்மீடியட்லி ஸ்காட் அனுப்பிச்சாகணும். தேவி வெளியில் வந்து பார்த்தா, பார்த்ததுமே சுசீலா தேவி பக்கத்தில் இருக்கிறத பார்த்ததும் ராதாதேவியினுடைய கோபம் கண்ணுடுதானான்னு தெரியும். ராதாதேவியினுடைய கண்ணுக்கு அவ்வளோ மகத்துவத்தை சொல்லியிருக்கு. இப்போ பார்த்தேன்னா ராதாதேவியோட எந்த விக்கிரகத்தை பார்த்தாலும் கண்ணுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பாள். கண் அப்படி ஒரு உருட்டு விட்ட ஆரம்பித்தா அவ்வளோதான் இந்த பிரபஞ்சம் உருண்ட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான சக்தி பார்த்ததும் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு பயமாயிடுது, கிருஷ்ணனுக்கு பயமாயிடுது, சுசீலா கூட வேலேஜபிள், கிருஷ்ணனுக்கு பயமாயிடுது. அடுத்த செகண்டில் டிசப்பியர் ஆகிட்டார் அங்கேருந்து. சுசீலா மாட்டின்டா, இது வழக்கம் தானே, ஆம்பளை எப்படியா தப்பிச்சு போயிடுவா, மாட்டிக்கிற பொம்பளைகள் தான் போவோம். அந்த காலத்துலேருந்து இப்படி தான் கதை. இது என்னாச்சுன்னா, அந்த சுசீலா தேவி உடனே சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணிட்டார் ராதாதேவிக்கு. என்னை மன்னிச்சுட்டு என்னை நான் வந்து என்னை சாகம் போட்டுறாத, என்னை அடிக்காத கிடிக்காத கொல்லாத, அழுது பயந்தே போயிட்டான். ராதாஜி சொல்லிட்டா, எங்கன்னா பொறுத்த வரைக்கும் ரூல் இஸ் ரூல், இங்கே நான் தான் மகாராஜ்னி, நீ பண்ணினது அதர்மம் தப்பு, ஆகவே நீ கோலோகத்தில் இன்னிலிருந்து 3வது நிமிஷத்தில் இருந்தாயின்னா உன் மண்டை பிடிச்சி போயிடுவான், வில் பி பிளாஸ்ட். அதனால் இம்மீடியட்டாகவே யூ டிசன்ட், இங்கேருந்து போயிடு, வேறு ஏதாவது உலகத்தில் போய் என்னத்தையோ பண்ணப்பட்டு இங்கே இந்த கோலோகத்தை இனிமேல் என்ட்ரி கிடையாது உனக்கு, பர்மனன்ட் பேன் டா சீல் அடிச்சு உடனே ஓடிட்டா. இந்த தேவி என்ன பண்ணா அப்படின்னா, தனக்கு வந்ததான இந்த நிகழ்ச்சியை ஒரு சீரியஸாக எடுத்துக்காம லெட் மீ ஃபைட் இன் மை ஓன் வே அப்படிங்கிறதான முறையில் தபஸுக்கு போயிட்டா. பிரம்மதேவனை நோக்கி தபஸ் பண்ண ஆரம்பித்தா. இந்த மீண்டும் என்னாச்சு அப்படின்னா, ராதாதேவிக்கு கிருஷ்ணனை கிடைக்கல. கிருஷ்ணன் கொஞ்ச நாளாக வரவே இல்லை கோலோகத்துக்கு, ஆளவிடு தணறி போயிட்டான். ராதாவுக்கு வந்து 1 செகண்ட் கிருஷ்ணன் இல்லாமல் வாழ முடியாது. என்னெல்லாமோ சொல்லி புலம்புறா, பகவான் நான் மன்னிச்சு விட்றேன் போகிற இது பண்ணுறேன் எல்லாமோ சொல்கிறா, எப்படியாவது எனக்கு நீங்கள் வாங்க உங்களை பார்க்காம நான் முடியாது, நான் இறந்து போய்டே போல் இருக்கிறதுக்கு பயமாக இருக்குது, வரவே இல்லை கிருஷ்ணன். இந்த மீன் டைம் தபஸினால் திருப்தி அடைந்து பிரம்மதேவன் பிரத்யட்சமாகி கேட்குறார், என்ன வேணுமா அவனுக்கு அப்படின்னு. என்னோட நிலைமையை பற்றி எல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் மேற்கொண்டு என்ன பண்ண அப்படின்ற, நீ ஒன்று பண்ணு, இது வந்துட்டு கிருஷ்ணன் விஷ்ணு இதெல்லாம் பெரிய கேஸுகள், என்னை விட பெரிய கோர்ட்டு, அதனால் நீ மகாலட்சுமியை போய் பிடி, மகாலட்சுமியை நோக்கி தபம் பண்ணு,
சக்தி ஏதாவது வழிபண்ணுவாள். அப்படி மகாலட்சுமியை தியானம் பண்ணி தபஸ் பண்ண ஆரம்பித்தான். கொடூரமான தபஸ் பண்ணுறான். மகாலட்சுமி பிரத்யட்சமான கேட்குறான், என்னாச்சு, என்ன வரமானு உனக்கு, எதுக்காக அப்படி தபஸ் பண்ணேன் அப்படின்னு. நான் இனிமேல் உயிரோடு வாழ்ந்து எனக்கு பிரயோஜனம் இல்லையே தோணுறது, எனக்கு நான் விரும்பினது எனக்கு கிடைக்கவும் இல்லை, கடைசியில் எனக்கு கிடைச்சது சாபம், நான் எந்த பாவமும் பண்ணவும் இல்லை, இதெல்லாம் உங்காது காரில் வந்த வேலை. அதனால் த பெஸ்ட் மெத்தட் என்னன்னா, நீ என்ன ஒன்றில் சேர்த்துக்கோ, இது பெஸ்ட் வே. இங்கே ஒரு கன்னிங்னஸ் இருக்குது, மகாலட்சுமியோட உடம்புக்குள்ளே இவ போயிட்டா வச்சுக்கோளேன், மகாலட்சுமி இவ புஷ்ணா கேட்ச் பண்ணிடலாம். அப்போது இந்த ஐடியா விடுறது இல்லையா வாழலாம், பேசிக் ஐடியாவை. ஸோ மகாலட்சுமி சொல்கிறா, அதி உத்தமம், ஓகே, உன்னோட பிரச்சனையை தீர்த்துடுறேன் நான், நீ என்னிலே வா அப்படின்னு ஐக்கியமாக்கிட்டான். மகாலட்சுமியோட உடம்புக்குள்ளே இந்த சக்தி போயிடுது. அப்புறமா எல்லாரும் செய்யக்கூடியதான பிதிருக்கர்மாவுக்கு எதிர்க்கும் பலன் இல்லாமல் போக ஆரம்பிச்சுது. சுதாதேவி லக்ஷ்மியில் லயமாகி விட்டாள். அதான் சுசீலா, சுதாதேவி தான் இந்த சுசீலா. அந்த சுசீலா வந்து மகாலட்சுமியில் ஐக்கியமாகிட்டா. யார் எந்த விதமான பிதிருக்கர்மா பண்ணியும் பலன் இல்லாமல் போயிடுது. அந்த நேரத்தில் என்னாச்சுன்னா, பிதிருக்கள் இந்த ஏழு பேர் வந்துட்டு நாக் த டோர் பிரம்மாகிட்ட, நமக்கு சாப்பாடுக்கு வழியே பண்ணுங்கோ, மற்றவாடுக்காரியாக இருக்கட்டும், தேவர்களுடைய பிரச்சனை தீர்த்து விட்டாச்சு, என்னோடய பிரச்சனை யார் தீர்த்து பார்ப்போம், எங்கள்லாம் எங்களுக்கு தான் மாண்டாமா சாப்பிட்றதுக்கு, ஏதாவது வழி பண்ணுங்கோ, எதை பண்ணுங்கோன்னு ப்ரெஷ் பண்ண ஆரம்பித்தான். பிரம்மதேவம் பண்ணால் என்ன பண்ண முடியும், மகாவிஷ்ணு தியானம் பண்ணுறார், விஷ்ணு பிரத்யட்சமாகி வந்தார். வந்துட்ட பிரம்மா என் நடந்த விஷயங்கள்லாம் கேட்குறார். இதெல்லாம் பார்க்க டாபிக், இப்போ சுதாதேவி நம்ம வெளியே கொண்டு வந்தாகணும், அதுக்கு என்ன வழி அப்படின்ட்டு மகாலட்சுமியை கூப்பிடுறார். தாயே, நான் உனக்கு பூஜை பண்ணுறேன், எல்லா விதமான மந்திர தந்திர யந்திரோபச்சாரம் அதுகள்லாம் பண்ணுறேன், ஷோடசோபச்சாரங்கிறதான பூஜை ரொம்ப பேசிக் இந்த தேவிக்கு, மற்றவங்களுக்கெல்லாம் பஞ்சோபச்சாரம் வேற உபச்சாரம் எல்லாம் போரும், ஷோடசோபச்சாரம் மினிமம் ரிக்குயர்மெண்ட், இந்த சுதாதேவியோட அனுகிரகம் கிடைக்கணுமான. மகாவிஷ்ணு பண்ணுறாருன்னா, லக்ஷ்மியிலிருந்து அந்த சக்தியை அப்படியே புனராவாகனம் பண்ணி ஒரு தேவியை பிரத்யட்சம் பண்ணுறார். அன்னையிலிருந்து பூர்ணமான சுதா என்றதான டைட்டில் உருவாகிறது இந்த தேவிக்கு. இந்த சுதாதேவி வந்ததுக்கப்புறமா பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, தன்னுடைய சக்தியான யத்ன புருஷனை உருவாக்குறார். யத்ன புருஷன், யத்ன புருஷனுங்கிறது மகாவிஷ்ணுவே தான், ஸ்ரீகிருஷ்ணன் தான் யத்னரூபன். அந்த யத்னனுக்கும் யத்னேஸ்வரனுக்கும் சுதாதேவியும் கல்யாணம் ஆகிறது. அவங்களுக்கு பலதன் என்றதான ஒரு குழந்தை பிறகு, அல்ல தட்சிணா, இந்த சுசீலா தேவி வந்துட்டு சுதாதேவி என்றதான பேரை திரைப்பிடக்கூடும். அந்த தேவியோட அனுகிரகத்தினால பிதர்களுடைய எல்லா விதமான பிரச்சனையும் தீர்றதுக்கு தேவி வரம் கொடுக்குறா. என்னுடைய சக்தியினால் நான் வந்து பிதர்கர்மா பண்ணுற நேரத்தில் சுதா என்றதான நாமோச்சாரணத்தினால அவங்க பண்ணுறதான சிராதத்துக்கு பூர்ண பலனை கொடுக்குறேன். சுதாதேவிக்கு இருக்கிறதான அட்வான்டேஜ் அப்படின்னா, மூணு தடவை சுதா 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 தினா போரும், மூணு தடவை சுதா 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 சொன்ன என்ன அர்த்தம், என்ன பலன் கொடுக்கும் அப்படிங்கிற சொல்கிறா தேவி. எவனொருவன் இந்த மந்திரத்தை மூணு தடவை ஒரு நாளைக்கு உச்சாரணம் பண்ணுவானோ, முதல்ல சுதா என்று சொல்லியாச்சுன்னா நான் சிராதத்தினுடைய பலனை கொடுப்பேன், இரண்டாவது சுதா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நான் வந்து பலி பலி கொடுத்த பிண்ட பலி வச்சு பண்ணினதான பலனை கொடுப்பேன், மூன்றாவது ஸ்வதா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா தர்ப்பணம் பண்ண பலனை கொடுப்பேன். ஸோ ஸ்ராத்தம் பலி தர்ப்பணம் மூன்றும் செஞ்ச பலனை கொடுக்கக்கூடியதான மகாமந்திரம் ஸ்வதா என்றதான இந்த நாமம். நித்தியம் எவனொருவன் ஸ்வாகா ஸ்வதா தட்சிணாதேவி நமோ நமஹான்னு மூணு தடவை சொல்லி நமஸ்காரம் பண்ணுறானோ, வேதத்தில் சொல்லியிருக்கிற அத்தனை யாகயட்னாதிகளும் பண்ணால் என்ன புண்ணியமும் பலன் கிடைக்குமோ அது பூராவும் இந்த மூன்று மந்திரங்கள்லேருந்து அவனுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இனிமே சுதாதேவியை வந்து எப்போ பூஜை பண்ணோம் அப்படின்னா, சரத்காலத்தில், அதை விரும்பும் துலா விருச்சிக மாதங்களில் சரத்காலம், சரத் ரிது, சரத்காலத்தில் கிருஷ்ணபக்ஷ திரையோதசி தான்
இந்த தேவியை பூஜை பண்ணுறதுக்கு அத்தியுத்தமம். அதை மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு நாள் எது அப்படின்னா ஸ்ராத்த காலம். ஸ்ராத்தன்னைக்கு திதிகள் அன்னைக்கு இந்த சுவதாதேவியினுடைய பூஜையை நிஷ்டையாக பண்ணினவன் அந்த ஸ்ராத்தினுடைய பூர்ண பலனை அனுபவிப்பான். அந்த ஸ்ராத்தத்துக்கு பூர்ண பலன் கிடைக்க வேண்டுமானாலும் இந்த மந்திரத்தை சொல்லி ஆகணும். ஆமாம், வரும், கண்டிப்பாக வரணுமே. இதில் வந்து இந்த சிரோ தர்ப்பணம்ங்கிறதான தர்ப்பணம் முன்னாடி சொல்லியிருந்திருக்கேன் உங்களுக்கு. நான் குளித்து முடிஞ்சதுமே தலையிலிருந்து இது வரைக்கும் கழுத்து வரைக்கும் இருக்கிறதான தண்ணியை அப்படியே எடுத்துன்ட்டு சுவதாதேவி நமோ நமஹ அப்படி சொல்லி விட்டுட்டா போதும். அது வந்து பிதர்கள் தியானம் பண்ணிட்டு பண்ணோம். ஆமாம், ஆக்சுவலி ஐ வாஸ் பிளானிங் டு டேக் அந்த டாபிக் இதோட சேர்த்து எடுத்துகிட்டு போகிறத பிளான் பண்ணியிருந்தேன், பட் கொஞ்சம் ரவுண்ட் அபவுட் ஜாஸ்தி ஆகிடும். பட் ஐ வில் ட்ரை டு கவர் இட் பாசிபிள் நெக்ஸ்ட் டைமில். அதுதான் கண்டு பண்ண வேண்டியது. இந்த ஸ்வதாதேவிக்கு ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்வதாதேவியை ஸ்வாஹா அப்படிங்கிறதானது பீஜாட்சர மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ண ஆரம்பித்தா. அடுத்ததாக தட்சிணாதேவி. தட்சிணாதேவியினுடைய பீஜாட்சர மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஹ்ரீம் தட்சிணாயை ஸ்வாஹா என்றதான இந்த மந்திரம். ஸ்வதாதேவியினுடைய மகத்துவம் அதி உத்தமமானது. அது மாதிரியே தட்சிணாதேவிக்கு நாம் எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ் பண்ணாலும் எந்த பூஜை புனஸ்காராதிகள் பண்ணினாலும் அதனுடைய பலனை அடைய வேண்டுமானால் தட்சிணாதேவி தட்சிணை கொடுத்து தான் பண்ணணும். தட்சிணை இல்லாமல் எந்த ஒரு கர்மாவையும் பண்ணினா அதுக்கு பூர்ண பலனை அடைய முடியாது. தட்சிணை எவனாவது ஒருத்தன் அடித்து பிடிச்சி இவ்வளோதான் வேணும் அப்படின்னு சண்டித்திரம் காட்டி வாங்கினானா தேவ வருஷம் 100,000 வருஷம் கும்பிபாகம் என்றுதான் நரகத்தில் தவிக்கணும். 100,000 தேவ வருஷம் கும்பிபாக நரகத்தில். அதனால் தட்சிணைங்கிறதான வார்த்தையை சொன்னாலே ஆக்சுவலி பூர்ணம் பலனாயிடும். அதனால் தட்சிணைங்கிறத வந்துட்டு எப்போ கொடுத்தாலும் ஒரு துளசி பத்திரத்தை சேர்த்து கொடுப்பான். துளசி பத்திரத்தை சேர்த்தாச்சுன்னா கிருஷ்ண பரமாத்மாவை வேவ் பண்ண பலனாயிடுது. கிருஷ்ண பரமாத்மாவுடைய வெயிட்டுக்கு ஈக்குவல் மணி யூ ஆர் கிவிங். அதனால் அதை சேர்த்து கொடுக்கறது. அப்படி தான் இந்த சுவா இந்த ஒரு பழக்கம் வந்து கொடுத்து இந்த தட்சிணை கொடுக்குற டைமில் ஒரு துளசி பத்திரத்தை வச்சு கொடுக்குறது அதுதான். பிகாஸ் எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது சம்டைம். இதுக்கு அதிருப்தியாச்சு வச்சுக்கோ, இவன் போகிற நேரத்தில் இவன் பிள்ளை லெவல் போகலாம் குபிவா வரைக்கும் கொண்டு கொண்டு விட்டுட்டு வரலவே. டாக்ஸி ஃபயர் அதுதான் பயம் அங்கே போக வேண்டாம் போகிறதுக்காக. அப்படி தட்சிணை கொடுக்காமல் செய்யக்கூடியதான கர்மாவினுடைய பலன் யாரை போய் சேரும் அப்படின்னா மகாபலிக்கு போய் சேரும். மகாபலியை வந்து பாதாளத்துக்கு எடுத்துகிட்டு போகிற நேரத்தில் அவருக்கு சில டிமாண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கார். அவருக்கு சில ஃபெசிலிட்டிஸ் ப்ரிவிலேஜஸ் எல்லாம் வாமன ஸ்வரூபனான மகாவிஷ்ணு கொடுத்துருக்கார். ஆகவே தட்சிணை கொடுக்காமல் செய்யக்கூடியதான கர்மாவினுடைய பலன் மகாபலியோட அக்கௌண்ட்டில் போயிடும். யாருக்கெல்லாம் யாரெல்லாம் எந்தெந்த விதமான கர்மாவை பண்ணாததுனால மகாபலிக்கு பலன் போய் சேருன்னு கூட தெரிஞ்சுக்கலாம். ஒன்று, வேதம் தெரியாத பிராமணனுக்கு சாத்த போஜனம் பண்ண வச்சாலானா அந்த பூர்ண பலனும் மகாபலியோட அக்கௌண்ட்டில் தான் போகும். இன்றைக்கி வேதம் தெரிஞ்ச பிராமணன் கிடைக்கிறவன போய் வேலையை பாரு அப்படிங்க. வேதம் தெரியறது அப்படின்னா பூர்ணமாக சதுர்த்த வேதம் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. 20,000 மந்திரத்தை அதுக்கு தான் வாத்தியார்மா டெக்னிக்காக 2-3 வார்த்தைகளை சொல்ல வைக்கிறா. அவங்க வந்து உட்காந்தது கிருஷ்ணாராமா கோவிந்தா சொன்னாலும் வேத வார்த்தை தான், கிளியர் தான். ஆனால் பேசிக் சந்தியாவந்தனமாக தான் பண்ணியிருக்கணும். அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இந்த காலத்தில். நிறைய பேர் அதுக்கு வந்து டைமும் கிடையாது. வாத்தியாரமாரே பண்ணுறது இல்லை சந்தியாவந்தனம். ஒன்றும் ரெண்டு பேர்கிட்ட கேட்டேன், அண்ணா அதெல்லாம் கேட்டுறாதுங்கோ
நித்தியம் அகாலாதீத பிராயசத்தின்னு சொல்லிட்டு 10 மணிக்கும் 12 மணிக்கெல்லாம் விட முடியறது. அப்போ டைம் பைசா போயிடும் இல்லைன்னா காலையில் 7 மணிக்கு 6:30 மணிக்கு முகூர்த்தத்தை கொடுத்து வைக்கிறா. இது வர திட்டா அஷ்டாவளி தேவை. 6 மணிக்கு 6:30 மணிக்கெல்லாம் முகூர்த்தத்தை கொடுத்து வச்சா நாங்கள் என்ன பண்ணுவோம்? வர கல்யாணத்துக்கு கணி போவோமா சந்தியாவனத்துக்கு கணி போவோமா? 2 கோடி ஆகணுமே. அதனால் கர்மத்தில் டவுன் கிரேட் ஆகிடும். அதனால தான் இப்போ நடக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ்லேயும் பலன் இல்லாமல் போகிறது. இன்னும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நமக்காக வந்து சேஞ்ச் பண்ண மாட்டா பிரம்மா விஷ்ணு. அதே டோன்ட் மீட் ஈச் அதர் தட் ஈஸிலி. இட் வில் டேக் யூ கம் டு மீட் ஈச் அதர். அந்த டைமில் அந்த கேபினெட்டில் எல்லா பேப்பரும் போகும் பில் பாசுறதுக்கு. இல்லையா ஃபஸ்ட்டு கண்டிஷன் போட்டிருக்கா, வேதம் தெரியாதவனுக்கு பிதிர்போஜனம் பண்ண வச்சாலானா அதனுடைய பலன் டைரெக்டாக போய் சேர்றது மகாபலிக்கு. உங்கள் பணம் போச்சு, டைமும் வேஸ்ட் ஆச்சு. ஒரு சும்மா ஆத்ம திருப்தி தான். அதுக்கில் வழி இருக்கு, ஃப்ரீ வழியை நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. என்ன கவலை? இதான் அந்த மந்திரத்தை இப்போ வெப்சைட்டில் போட்டுறேன் பானுமே படிச்சுங்கோ. அந்த மந்திரத்தை சொல்லிட்டு ஒரு உபாயங்கள்லாம் இருக்குது, அதை சொல்லித்தரேன். அந்த ட்ரிக்கை மட்டும் டெய்லி பண்ணிட்டு வாங்கோ, வில் ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ். அது பண்ணுறா நல்லது. இப்போ சிச்சுவேஷனில் ஏன்னா 5 முக்கியமான சுத்தி இருக்க வேணும். எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் திரவிய சுத்தி இருக்காது, தெரிஞ்சா மந்திர சுத்தி இருக்காது, லோப சுத்தி வரும். தமிழ்லெல்லாம் சம்ஸ்கிருதத்தை பேச ஆரம்பித்தா ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் ஃபெனட்டிக் மீனிங் வந்து டெவலப் ஆகாது, அதில் அவங்கங்க அமுந்துடும். 2, ஸ்ரத்தையும் பக்தியும் இல்லாமல் தானம் செய்யக்கூடியவனுடைய தான பலன் யாருக்கு போய் சேரும்னா மகாபலிக்கு போய் சேர்ந்துடும். ஸோ ஸ்ரத்த வேணும், பக்தி வேணும், நம்பிக்கை வேணும், இது மூணும் இருந்து தான் ஒரு தானத்தை பண்ணணும். அப்படியானா மட்டும்தான் கிடையாது. தானம் எதுக்கு பண்ணுறான்னா பலனுக்காகவே பண்ணுறதுக்கு தானம். பலன் இல்லாமல் பலனை இச்சு இல்லாமல் பண்ணுறதுக்கு பேர் தர்மம். சூத்ர ஸ்திரீயை விவாகம் பண்ணினதான பிராமணன் செய்யக்கூடியதான பூஜைகளை அதுலேருந்து வரக்கூடியதான பலனை மகாபலியோட அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணுவோம். அதாவது சூத்ரஸ்திரீ சகவாசம் அடையக்கூடாதவர்களை அடைஞ்சதனுடைய பாவம் இதெல்லாம் இருந்தவன் பூஜை புனஸ்காராதிகளை பண்ணினானா அது ஆன் பிஹாஃப் ஆஃப் சம்படி. இது மெயினாக வாத்தியாரோட மண்டையில் போய் விளையாடுது, நமக்கு அப்ளிக்கவில்லை. அப்படி செய்யக்கூடியவங்க புண்ணிய பூஜையினுடைய பலன் மகாபலியோட அக்கௌண்ட்டில் போய் சேர்றது. அசத்தான பிராமணன் சத்த இல்லாதவன் தர்மம் சத்தியங்கிறதெல்லாம் ஊரில் பறக்க விட்டு வெறும் பணத்துக்காகவும் வேறெந்துக்காகவும் மட்டுமே ஏதாவது பண்ணக்கூடியதான பிராமணன் செய்யக்கூடியதான யாகங்களினுடைய பலனை யாரை போய் சேரும்னா மகாபலியோட அக்கௌண்ட்டை போய் சேரும். குரு பக்தியும் சுஜித்துவம் இல்லாதவன் செய்யக்கூடியதான எல்லா கர்மங்களுடைய பலனும் மகாபலியை போய் சேரும். ஆமாம், அதெல்லாம் தெரிஞ்சுதானே மகாபலி ஒத்துருக்கார். பரவாயில்ல, தக்கீழே போறேன். இவ்வளோ புண்ணியம் போய் அக்கௌண்ட்டு போய் கிரெடிட் ஆகிறது. அவரை பூஜை பண்ணுறதுக்கு ஓடம் வச்சுருக்கா, அப்போ ஃப்ளட்டு வந்து விடுதேன். அதுவும் இல்லை வச்சு. இப்போ மன்வந்திரத்தில் அடுத்து பிரம்மா வந்து ஆஞ்சநேயர் லைனில் உட்காந்துருக்காரு. இல்லை அதெல்லாம் ப்ரெஷர் வரும் கேபினெட்லேருந்து. அச்சா ஆமாம், முடிச்சானது டைம் போயின்னு இருக்கு. ஓகே, ஸ்வாஹா என்றதான மந்திரம் சொல்லாமல் தேவர்களுடைய யாக யஜ்ன பூஜாதிகளை பண்ற நேரத்தில் இந்த மந்திரம் சொல்லலை அப்படின்னா அந்த பலன் வீணா போகும். ஆகவே ஸ்வாஹா என்று எங்கெல்லாம் சொல்றதுக்கு சொல்லியிருக்கோ அந்த இடத்துல சொல்லணும் ஸ்வாஹா. சப்போஸ் மந்திரம் பூர்ணமா சொல்ல தெரியலனா கூட சும்மா ஸ்வாஹா ஸ்வாஹா சொல்லிட்டு இருந்தா போரும். புரியுறதா? எளிதா சஹஸ்ரநாமம் ஃபுல்லாக எல்லாருக்கும் தெரிய வச்சுங்கோளேன். ஓம் பராசக்தி தேர்மா ஓம் பராசக்தி மட்டும் சொன்னால் போயிரும். அதை மாதிரி ஷார்ட் கட் சொல்லி வச்சுருக்கா.
ஸோ ஆச்சாரியன் வந்துட்டு மந்திரத்தை பூர்ணமாக சொல்லுவார், இவன் வந்துட்டு சுவாகாரம் மட்டும் சொன்னால் போட்டா கர்த்தரி அது பெட்டர். இது எதையா உடனே கூட்டும் இதெல்லாம் கேந்த மாதிரி சொல்றது சார், கவலைப்படா இருக்கும், புரியறதா? அதை சொன்னாலும் பூர்ண பலனை கொடுக்குறேன் அப்படின்னு ஒத்துன்றிருக்கா தேவி. தட் இஸ் அ கிரேட்னஸ் ஆஃப் பகவான். ஏன்னா வாக் சுத்தி இல்லாமல் அக்ஷரஸ்புடதி இல்லாமல் சில வாக்குகளை சொன்னால் வேறு ஏதாவது மூர்த்தி உருவாகிடும், அது சாப்பாடு கேட்கும், இப்படி பிரச்சனை ஆகிடும். அதனால்தான் யாகஜ்ஞாதிகளுக்கு நியம நிஷ்டை எப்போதும் கிடையாது, எங்கேயும் கிடையாது. நிறைய இடங்களில் பார்த்தாச்சுன்னா ஒன்றும் கிடையாது. யாக குண்டத்தை கட்டுறதுலேருந்து மெஷர்மெண்ட்லேருந்து பண்ணுற திரவியங்களுடைய குவான்டிட்டியிலிருந்து எந்தெந்த டைப் ஆஃப் ரித்துக்கள் எவ்வளோ ஈக்குவலண்டாக வேணும்னெல்லாம் நியமம் உண்டு. இப்படியெல்லாம் பண்ணது யாகம் பண்ண, ஏன்னா ஒரு ரிக்வேதிக்கு ஈக்குவல் டு சோமினி யஜுர்வேதி, சோமன் எஜுர்வேதி சீக்கிரம் டு சோமன் அதர் சாமவேதி, இப்படி கணக்குண்டு. அக்னி பகவான்லாம் சாமவேதத்தை ஃபாலோ பண்ணுறவா, அவ கல்யாணம் எல்லாம் சாமவேதம் இப்படி தான் நடந்திருக்கு, அக்னி பகவானுடைய கல்யாணம். ஸோ விஷமில்லாத சர்ப்பம், வேதம் தெரியாத பிராமணன், பர்த்ரு சேவை செய்யாத திருமணமான பெண், வித்தை இல்லாத புருஷன், இலை பழம் அதாவது பலம் இல்லாத மரம், இவெல்லாம் பக்கா யூஸ்லெஸ், யாருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இதனால் யாரும் பயப்பட மாட்டா, யாருக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் இல்லாமல் போயிடும். அதை மாதிரியே சுவாகா என்றதான மந்திரம் சொல்லாமல் செய்யக்கூடியதான பல யாக யஜ்ஞாதிகளுடைய பலனும் இல்லாமல் போயிடும். இப்படி சுவாகா சுதா என்றதான முக்கியமான மந்திரங்களில் சுதா என்றதான தேவியும் சேர்த்து சுவாகா சுதா தட்சிணா தேவியே நமோ நமஹா என்றதான இந்த மந்திரத்தை சும்மா மூணு தடவை சொன்னால் போரும். சுவாகா மந்திராங்க யுக்தாம்ஜ மந்திர சித்தி ஸ்வரூபிணீம் சுத்தாம் தஸ்வதிதாம் நிருபாம் பிரம்மணாம். இந்த மந்திரத்தை வந்து கிறிஸ்டல் கிளியராக அவனுக்கு வெப்சைட்டில் போட்டிருக்காரு, அதில் நோட் பண்ணிக்கோங்க. பீஜாட்ச மந்திரத்தையும் போடுறேன். சும்மா காலையில் ஒரு தடவை டேப்லெட் சாப்பிட்ற மாதிரி இப்போ அதில் எதற்கு உண்டு மூணு தடவை இல்லை, மோஸ்ட் ஆஃப் டைம் அந்த காலையில் ஒரு மந்திரம், மத்தியானத்துக்கு ஒன்று, ராத்திரி ஒன்று, மூணு தடவை இந்த மந்திரத்தை சொல்கிறது சுவாகா சுதா தட்சிணாதேவி. நித்தியமும் நாம் வந்து இந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணோமானா எந்த கவலையும் இல்லை, அந்த ஹார்மோன்ஸ் அந்த டிஎன்ஏ வில் ஸ்டார்ட் டெவலப்பிங் யுவர் பாடி. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மள்ட்ட மிஷினரி கிடையாது டெஸ்ட் பண்ணுறதுக்கு, அதர்வைஸ் வில் டெஸ்ட் இட் அண்ட் ஷோ யூ ஹவு இட் இஸ் எஃபெக்டிவ். அந்த அளவுக்கு மகத்துவம் இருக்கக்கூடியதான மகாமந்திரங்கள் இந்த ஆகும். இனி ஸ்ருதி ஸ்மிருதி அனுத்தமா அப்படிங்கிற வார்த்தையை அடுத்த வார்த்தை ஜெபம். இந்த மாதிரி ஓரோ வார்த்தைகள்லையும் பெரிய 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 கதைகள் உண்டு, அதனால் ஃபுல் டாப்பிக்கில் அப்படி எடுக்க முடியாது. We will have to rush it and make it really summary, concise-ஆக இருக்கணும். அதுதான் அதனுடைய ரசம்.